நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜோடி சீசன் 5 மாபெரும் நடன யுத்தத்தின் போர்க்களம். தோல்விகள் காணாத வெற்றிகள் இல்லை, தொலைதூரம் சென்றாலும் விரிகிறது நம் எல்லை. இது போன்ற நடன யுத்தம் நீங்கள் வேறெங்கும் காணப்போவதும் இல்லை. இனி நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டு செல்லப்பிள்ளை. இதுவே பூர்விகா மொபைல்ஸ் ஜோடி சீசன் 5. ஜோடி அப்படின்னு எல்லாரும் என்ன நினைப்பீங்க? ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி வந்து ஆட போறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அது ரொம்ப தப்பு. இந்த மேடையிலேயே ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படின்னாலே அது நாங்க ரெண்டு பேர் தான், வேற யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. இந்த நிகழ்ச்சியில இனிமே ஜோடி அப்படின்னு சொன்னா ரெண்டு ஆண்கள் அடி ரெண்டு பெண்கள் தான் சேர்ந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆனா ஒரு விஷயம் உறுதி, ஒவ்வொரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுமே பாக்குறதுக்கு இட்ஸ் கோன் பி மைண்ட் ப்ளோயிங். எத்தனை பேர் Now we are the grinder, we are rotating full arisi maavu. Hey, dagal demandaya. Amitava nerle paathirukre, nai nai ninga yemathriyeenga ellarayum. Yasu tum yasun. Tum Amita dekho. ஜோடி சீசன் ஃபைவ்ல எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத தருணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் சிவா அப்படியே சும்மா ஆங்கர் பண்ணிட்டு இருந்தோம், பேசிட்டு இருந்தோம், எங்களை கூட்டிகிட்டு போய் ஆடுங்க அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆட வச்சாங்க, அதுவும் சூப்பர் ஸ்டார் ரவுண்டில். வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. ஸ்டைல் ஸ்டைல் தான், இது சூப்பர் ஸ்டைல் தான், உன் ஸ்டைல் கேட்ட மயில் நானா. ஸ்டிகர் ஸ்டிகர் தான், நீ சூப்பர் ஸ்டிகர் தான், இந்த ஸ்டிகர் கேட்ட மயில் நானுதான். வைக்கு சேக்கு 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 சே என்ன கேட்டுமே. தமிழ்நாடு ரவுண்ட் ஒரு ரொம்பவே காம்படிட்டிவ் ரவுண்டா இருந்தது. இதுல மதுரையை ரெப்ரசென்ட் பண்ணி பிரேம் கோபால் அண்ட் விவேக் ஆடின ஆட்டம் பட்டய கல்பனா மாதிரி இருந்ததுங்க. மண்ணு மணக்கீர மல்லிகை பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும்
It was a brilliant performance. Hats off. இந்த ஜோடி சீசன் ஃபைவ்ல அதிரடியான பல நடனங்கள் பார்த்துருப்பீங்க அண்ட் நடனம் முடிஞ்சவுடனே ஜட்ஜஸோடைய கமெண்ட்ஸ் அண்ட் இது முடிஞ்சவுடனே நிறைய சுவாரஸ்யங்கள் நடந்திருக்கு. அதாவது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா யார் யார் காலை வரலாம் யாரை எப்படிலாம் கலாய்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மேடையில் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து எப்படி பிளான் போட்டு வந்தான்னு தெரில. வெரி பேட் ஃபெலோ, எல்லாரையும் போட்டு கலாய்ச்சிட்டே இருப்பான். அவன் யாரெல்லாம் கலாய்ச்சான், எந்த கண்டஸ்டன்ட், எப்படி எப்படிலாம் மொக்க வாங்கினாங்க, அதெல்லாம் தான் பார்க்க போகிறீங்க. ஜெயலக்ஷ்மி அண்ட் மௌலிகா சூப்பர்மேன் காஸ்டியூமில் வந்து ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே எல்லாரும் இவங்க வந்து சூப்பர்மேனா, நான் மம்மியா, இங்க பாருங்க போட்டு வந்திருக்காரு இவரு. இவரை பார்த்து என்ன சொல்றது நாங்க, ஹலோ நான் அது கிழிஞ்சதெல்லாம் தச்சு, அவங்க எல்லாம் கிழிஞ்சது தகையாமலே வந்து ஆடிட்டு இருக்காங்க. நான் பரவாயில்ல போங்க. ஹலோ, பாம்புல உண்மையிலே பல வெரைட்டி இருக்கு. அது சாரப்பாம்பு, இது மலைப்பாம்பா? கொஞ்சம் பல்கா இருக்கே, அதனால எடுத்துட்டு அது எங்க வீட்டுல அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பாம்பை பார்த்த பயந்தோடுற பரம்பரை எல்லாம் நம்ம பரம்பரை கிடையாது. பட்டாலும் அடிச்சு பரம்பரை எல்லாம் கிடையாது, நீங்க மட்டும் தான் அடிக்கிறதெல்லாம் ஒரு இதுவா, தூக்கணும் பாம்பு, அப்படியே தூக்கணும். ஆமா, அது பாம்பை தூக்கலாம், பழைய பம்பெல்லாம் என்னால தூக்க முடியும். ஜென்ரலா சொன்னவன், ஜென்ரலா சொன்னவன், வேற எதுவும் சொல்ல. யாருமே சாப்பிட கூட போல மேம், எல்லாம் டெடிகேட்டட், வெரி டெடிகேட்டட். யூ நோ அந்த விவேக் பையன் இருக்கானே மேம், அவன் வந்து ஜெயலட்சுமியோட ஒரே ஒரு ஸ்டெப்ப 1.5 hours பிராக்டிஸ் பண்றாங்க. இப்படி போறான், இப்படி வர்றான். அது இல்ல, அஜீஷ் வந்து மௌலிகாக்கு சொல்லி கொடுக்கறாராம். 8 கவுண்ட் போட சொன்னாங்க மேம், அவன் இன்டு 10 போட்டு 80 கவுண்ட் இங்க சொல்லி. கேர்ள்ஸோட ஆடலாம் அப்படி சொன்னே ஃபர்ஸ்ட் போனது ஃபர்ஸ்ட் ஜெயலட்சுமி பார்த்து போயிட்டார் அவரு. இல்ல நீங்க வாங்க, ஏய் போடா அப்படிந்து போட எலிக்குஞ்சு. பரவாயில்ல, உங்களுக்கும் ஒரு காலம் வரும் இல்லையா, அதை நம்பியே இருங்க. எலி பெருச்சாலியாவும் பெரியவனா வருவேன்னு சொன்னப்பா, நல்லா பண்ணன அப்ப. வெரி குட், வெரி குட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு அழகான அனிமல், நம்ம நேஷனல் பேர்ட் அப்படினே சொல்லலாம், பீகாக், மயில். அனிமலா பேர்டா? ஒரு பேர்டும் அனிமல் தான், அந்த விதத்துல நம்ம எடுத்துக்கிறோம். நேஷனல் பேர்ட். ஓகே ஓகே, நேஷனல் பேர்ட் தான் சொல்லுவோம். அதை பேர்டு அனிமல் தானா? ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே இந்த அப்படியே நேஷனல் அனிமல்னு தனியா வச்சிருக்காங்க. ஏய் என்ன பா, இதெல்லாம் ரொம்ப அநியாயம்பா, இப்படி சொல்லிட்டு மாட்டிருக்கீங்க பாத்தீங்களா? ஓய் அப்படியே சமாளிச்சுக்கணும் நம்ம தான். அப்ப பேர்ட்னா அது பெண்களுக்கு ஏத்த மாதிரில இருக்கு? இல்ல இல்ல, இது வந்து சூப்பரா ரெண்டு பெண்கள் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. என்ன லைட்டா சாப்பிட்டீங்களா? வண்ணங்களின் ஓவியனான, இயற்கையின் இயக்குனராக, இசையின் உயிரான, அதுக்கப்புறம் என்னங்க அந்த ஜோடி, அந்த அஞ்சு எப்படி இந்த, அதுவும் நார்த் இந்தியாக்கு போய் இந்த சாங்லாம் நீங்க எடுத்திருக்கீங்க? இல்ல இங்கே ரிலீஸ் ஆகுது ஆடியோலாம். நார்த்ல இருந்து சாங் எடுத்திருக்கீங்க, பாலிவுட்ல இருந்து வாங்கிருக்கீங்க. ஹவ் அதானே, ஏன் இந்த சாங் செலக்ட் பண்ணீங்க? அதான் வர்றாங்க கேட்டாராம்பா. கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. முடிஞ்சா சொல்லலாம்பா.
சொல்லுங்க. இல்ல எல்லாரும் போச்சு, இந்த பொண்ணுகிட்ட அடி வாங்கி கொடுக்காம விட மாட்டீங்க போல மேம். ஜெயந்த் நீங்க சொல்லுங்க. ஜெயந்த் என்ன சொல்லு, என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்னு கேக்குறீங்க? ரெண்டாவது வாய்ப்பாடு சொல்ற ராஜா. விதியை நம்பி வாழ்பவர் பலர், விதியை மாற்றி எழுதுவர் சிலர், கதை கரை தொடும் முன்னே கரைந்தவர் பலர், கரையை தொட்டு கடந்தவர் சிலர், அந்த சில சிறந்த ஜோடிகளோடு உங்களை வரவேற்கிறோம். விதியை நம்பி வாழ்பவர் பலர், விதியை அது என்ன பண்ணுவாங்க, விதியை நம்பி வாழ்பவர் மாற்றி எழுதுவாங்க. ஓகே, இப்ப எப்படி எழுதுறோம் பாருங்க. Again, welcome to the show. So, judges, உக்கார வச்சிலா? இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க ஆடி ஆகணும். அவருக்கு வந்து நீங்க கொடுக்க போற வெல்கம் எப்படினா இன்ட்ரோடக்ஷன்ல இல்ல. ஏன்னா அத சொதப்பிட்டீங்க. இப்படி ஆட தெரியாத ஆடுது அப்படிலாம் சொல்லி. ஆமா, கிண்டல் அடிச்சு. கரெக்ட்டான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்க வந்து ஆடி தான் அவருக்கு கொடுக்கணும். ஓகே. ஓகேயா? So, let's get the music rolling. நீங்கடா. ஏ! ஏ! ஒரு தூரம் ஆடி காட்டுறீங்களா அது வந்து எனி ரவுண்ட் யூ நீ இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் கேட்காதீங்க, நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு போதே. ஓகே ஓகே, அப்பா ரெடி? ஷோ ரெடி? ஆ ரெடி. டைம் ரீட் கொடுங்க, அவங்க வேற இருந்து உள்ள இருந்து வருவாங்க. ஓகே ரெடி, ரோலிங் அண்ட் ஆக்சன். சோ ரம்யா மேம் தயார் ஆயிட்டாங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், என்னடா நான் பேசுறது ஒரு இசையாவே. ரெடி ஆக்சன். யாரோ பண்ற உள்நாட்டு சஜிதா அது இருந்தாலும் பரவாயில்ல. ரம்யா மேம் இங்க நீங்களே சொல்ல, ராசி இல்ல நீங்களே சொல்லுங்க. Let's welcome Rafiq and Rinsen. Rinsen and Rafiq தான யூஸ்லா சொல்லு. So let's welcome Rafiq. Rinsen and Rafiq தான சொல்லு. ஓகே ஓகே, உங்களுக்கு Rinsen தான் பிடிச்சிருக்கு. ஓகே, எல்லாரும் இப்ப பேசிட்டோம், நீங்களும் கொஞ்சம் பேசி கேட்கணும்னு ஆசை. எங்க என்ன ஜட்ஜ் பண்ணதாங்க இங்க கூப்பிட்டுருக்காங்க, நடிக்கிறதுக்குலாம் நான் தனி பேமெண்ட் வாங்குவேன். கேட்டுக்கிட்டீங்களா டைரக்டர் சார், கேட்டுக்கிட்டீங்களா? அவர் கேட்டுக்குவார், ஆனா கொடுக்க மாட்டாரு. சார் இது சும்மா, இதுவும் காமெடி சார், காமெடி இதெல்லாம். ஜோடி சீசன் ஃபைவ்ல ரொம்ப வித்தியாசமான சுற்றுக்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதில் முக்கியமாக சொல்லணும்னா தசாவதாரம் ரவுண்ட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ரவுண்டில் ஒரு ஜோடி அனீஷ் ரஹ்மான் அண்ட் அஜீஷ் ரஹ்மான் வந்து ரொம்பவே டென்ஷனாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து போன ரவுண்டில் ஆடலை, எப்படியாவது சூப்பராக ஆடி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வெறியோடு இருந்தாங்க. அவங்க ஆடின ஆட்டத்தை பார்த்து ஜட்ஜஸ் இல்லைங்க எல்லாருமே ஆடி போயிட்டோம். இட் வாஸ் அன் அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இது உங்களுக்காக. ഞാൻ കൽക്കി, മഹാവിഷ്ണുവിന്റെ അവതാരം. Thank you.
என்னில் நிச்சித்தமாய கர்த்தவியத்தை ஞானிதா நிறைவேற்றும். Superb. Thank you, ma'am. Thanks a lot. Unbelievable performance. ஃபிலிமி ரவுண்டுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டாக அமைஞ்சுது. இந்த ரவுண்ட்லேயும் நம்ம கண்டெஸ்டன்ஸ் வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் ஒரு ஜோடி ஒருத்தர் மாதிரி ரெண்டு பேர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடினாங்க. அண்ட் ஜட்ஜஸை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க. இந்த வித்தியாசமான டான்ஸை இப்போ பார்க்கலாம். I would say it was a brilliant performance. Nandri. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது இது எப்படி சொல்கிறது, அதாவது இதில் வந்து டான்ஸ் மட்டும் இல்லாமல் காமெடி நிறையா இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மேடையில் நிறைய மிமிக்ரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அப்படி யார் யார் வாய்ஸ்லாம் நான் மிமிக்ரி பண்ணேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ரஜினி சார் இல்லை பேசலன்னா நான்லாம் இங்கே உட்கார மாட்டேன்.
ரஜினி சார் சைடுல உடனே பேசணுமா? ஆமா யா. நான் நினைச்சேன் கொஞ்சம் நேரம் போட்டு அப்புறமா நாம கொஞ்சம் நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆனா இங்கே பாத்தீங்கன்னா படையப்பாலே நிலம்பி, அதுக்கப்புறம் நம்ம கூட நடிச்ச மீனா மேடம், ரெண்டு பேரும் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு சும்மா அவக்க வந்துருச்சுமா. உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு இப்போ ஞாபகம் வந்துச்சா? ஆ ஞாபகம் வந்துச்சு. ஓகே சொல்லுங்க. நான் சொல்லிட்டா இல்ல அந்த கேரக்டர் மாதிரி பேசிய காமிச்சிட்டா? அது ஈவன் பெட்டர். பேசிய காமிச்சிட்டா? அது பேசினாலே தெரிஞ்சிடும் அது எந்த கேரக்டர்னா. கண்டிப்பா இவர் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த கேரக்டர். ஆண்டனி சொன்னே இல்ல, என்னி ஏழே நாள்லவும் கதையை முடிச்சிடறேன் சொல்லி. இன்னைக்கு ஏழாவது நாள் முடிச்சிட்டேன், உன் கதைய முடிச்சிட்டேன். இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னா மாதிரி. எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த கேரக்டர் கண்டிப்பா. வெரி வெரி நைஸ். பாஷா அது மாதிரி ரஜினி சார் மாதிரி இன்னொரு கேரக்டர் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே முடியாது. கண்டிப்பா. ஆனா இப்போ ரஜினி சார் மாதிரி ஒரு இமிடேஷன் நீங்க பண்ணிட்டீங்க ஃபில்மி ஃபண்டா இந்த மாதிரி ஃபில்மி ரவுண்ட்ல. ஓகே. ஆனா ரஜினி சாரோட இமிடேஷன் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா கமல் சாரோட இமிடேஷன் நீங்க பாத்தே ஆகணும். கமல் சாரோட? ஆமா. நீங்க ஒரு சூப்பரான இமிடேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் யாரா? பல்ராம் நாயுடு. ஒரு குற்றவாளி நிச்சம் சொல்றானா போய் சொல்றானா ஃபேஸ் பார்த்தா தானே தெரியும். லைட் போடையா சினிமா லைட்டிங் மாதிரி ஹைதராபாத் கோலினா தெரியுமா? அத உள்ள விட்டு 6 inches மாத்திரம் வெளில விட்டு தட்டு தட்டுன்னு தட்டுனா நிச்சத்தோட சேர்த்து எல்லாம் மாற்றம் வெளியில வரும். ஓகே சூப்பர் தேங்க்யூ. தமிழ்நாட்டின் மாவட்டங்களை பத்தி தான், அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நம்ம ஜோடிகள் இன்னைக்கு ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா எந்த மாவட்டம் நம்ம பார்க்க போறோம், எந்த ஊர் சிவா? ஏலே அடுத்ததா நீங்க பார்க்க போறது திருநெல்வேலி மாவட்டம்ல. அப்பா ஆமலே. திருநெல்வேலி எதுக்கு ஃபேமஸ்? திருநெல்வேலி எல்லாத்துக்கும் ஃபேமஸ்ல. அல்வாக்கு ஃபேமஸ், அருவாக்கு ஃபேமஸ், அட அதெல்லாம் விட இந்த அழகான தமிழுக்கு ஃபேமஸ்ல. எஸ் இவ்வளவு அழகா அவர் வந்து பேசுறாரு, அவருக்காக கையை தட்ட வேண்டாம். அட கையை தட்டுங்களே, காசை மட்டும் வாங்கிட்டு கம்முனாலே உட்காந்துருக்கீங்க. போகும்போது டபுளா வசூலிச்சிருவேன். ஆமா ஆட போறது யாருல? ஆஹா சூப்பர், கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஆனா கேள்வி கேட்டா பதில் சொல்லல. ஆட போறது வந்து ஒரு ஃபாதர் டாட்டர் காம்பினேஷன், ரொம்ப கியூட்டான ரசனை. எந்த சர்ச் ஃபாதர்ல இங்க வந்து ஆட போறாரு? அச்சோ அப்பா பொண்ணு காம்பினேஷன். அவங்க வந்து ஆடும்படியா சீனா சொல்லாதல்ல அவங்கள போய். பாவம் சின்ன பிள்ளை, அத பெத்த அப்பா வந்து இங்க ஆட போறாரு எனக்கு தெரிஞ்சு போச்சுல. இது வந்து ஆட போறது ஒரு அப்பா பொண்ணு. நல்லா உங்ககிட்ட போய் கேட்டதுக்கு நான் செவத்துக்கிட்ட பேசிருக்கலாம்ல. ஆட போறது நேத்திரன் அபினியா. அட பாத்து தொலைங்கல நீ வாள. அட நம்மள போய் டென்ஷன் பண்ணிக்கிச்சு. இந்திரன் வந்து புதுசா ரிலீஸ் ஆன படம், இதுல இருந்து ஒரு பிட் பண்ணுங்களே எங்களுக்காக. ஏதாவது ஒரு டைலாக்? ஏதாவது ஒரு டைலாக். ஓகே. எந்திரன் படத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபேவரட் சீனாக அந்த பிளாக் ஷீப் அப்படின்ற சீனாக இருக்கும். அந்த சீனை நான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ரெடியா? எனக்கு கண்டிப்பாக ரஜினி சார் வந்து அந்த ரோபோ கேரக்டருக்கு அது வில்லன் ஆன பிறகு யூஸ் பண்ண வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது நம்ம இல்லாம் என்ன சனா வசீகரன் இங்கே இல்லை போல இருக்கே. ரெண்டுலே ஒன்று தொடு, வசீகரன் இங்கே தான் இருக்கா. சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட். Black sheep, washi, handmade gun. நானே செஞ்சது நல்லா இருக்கா? முதல்ல எதை சொல்லலாம்? எப்படி ஒன்னு குழப்பணும்னு நினைக்கிற அந்த மூளைவா, இல்லையே சனா குடியிருக்கிற அந்த இதயத்தையா? ரோபோ வெர்ஷன் 2.0. ஆஹா சரோஜா, உன்னை பார்க்கத்தான் நான் ஓடோடி வந்தேன், ஓடோடி வந்தேன். வேண்டாம் கோபால், வேண்டாம். கோபாலனுடைய பழைய காதலன் நான் ராமு. ஒரு நாளில் 9 பேரை சந்தித்தால் இப்படித்தான் தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரும். கமல் மாரியா, கமான். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால்
கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே போதும் என்னாலே முடியலையா? இந்த சீசன்ல எல்லா கண்டெஸ்டன்ட்ஸுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரபு இருக்கான் இல்லையா, அவன் தான் என்னுடைய நெருங்கிய நண்பன். அவன் வந்து மேடையில் வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்ப சுமாராக இருக்கேன்னு சொல்கிறதும், நான் வந்து ரொம்ப மொக்கையாக பேசுகிறேன் மொக்கையாக ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறதும், நான் வந்து அவருடைய அந்த குண்டான உடலை பார்த்து கிண்டல் பண்ணுறதும், இது வந்து எங்களுக்குள்ள சகஜமாக நடக்கும். அவன் என்னை அசிங்கப்படுத்துறதும் நான் அவனை அசிங்கப்படுத்துறதும், அது வந்து இப்போ ஒரு அழகான தொகுப்பாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் ஸ்பெஷலி டெடிக்கேட்டட் டு பிரபு. எப்படி இல்லை, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க பெயிண்டிங்கில்? ஏழு பேர். ஏழு பேர் சாரமெல்லாம் கட்டி பெயிண்ட் பண்ணியிருப்பான் இப்போல எத்தனை நாளாக. ஓகே, பட் ஜோக்ஸ் அபார்ட், ஜோக்ஸ் அபார்ட். இல்லை ஜோக்ஸ் அபார்ட்லாம் என்ன, என்ன இதில் என்ன ஜோக் இருக்குது யோசிச்சு பாருங்க. ஹெவி பட்ஜெட்டில் இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கோம், பெயிண்ட்டுக்கே 10 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கேன் நாங்கள். ஆமாம், கண்டினியூ. கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுவான்னு எல்லாருக்கும் அடிக்காதீங்கண்ணே, வெண்ணெய் திருடுவான்னு எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணர் ஏதோ கேஷுவல் லீவில் போயிருக்காங்க, அதனால அந்த வெண்ணப்பானை அனுப்பிச்சு வச்சு. ஓகே மேம், நீங்களுமா மேம்? சும்மா அதாவது நீ ஆடு சூப்பர் கிருஷ்ணன், இந்த மாதிரி கிருஷ்ணன் நான் பார்த்தேன், பார்க்கவே இல்லை. நீங்களும் சேர்ந்தா அவரை பத்தி ஒண்ணுமே சொல்லி, கம்சர் கூட ரொம்ப வேற. ஹாய். ஐயோ அம்மா, நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, எவ்வளவு அழகா மேக்கப் போட்டாலும் பிரபு குஷ்பு ஆக முடியாது, அதை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, குட். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அவ்வளோ அழகாக இருந்தது, ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண டான்ஸுக்கு ஏன் அப்படி ஆயிடுச்சு? இல்லை அது அவனுக்கு வந்து வர வர அந்த பெண்கள் மாதிரி நளினமாக பண்ணுறது கம்ஃபர்டபுளாக கேட்டாங்களே. இப்போ அநேகமாக அவங்க அம்மா அவனுக்கு மாப்பிள்ள தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பெண்கள் எப்படி ரொமான்ஸ் நடக்கும் அப்படின்னு எல்லாருமே அப்படி டவுட்ல இருக்கிற நேரத்துல ஒரு ஜோடி இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ரொமான்ஸ் பண்ணாங்க தெரியுமா? அதுவும் ஒருத்தர் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் தெரியாம அதை கத்துக்கிட்டு ஒரு பொண்ணு மாதிரி நளினமா கிரேஸ்ஃபுல்லா ஆடி ஜட்ஜஸ் மயக்கிட்டாங்க. சோ இந்த ரொமான்ஸ்ல நடந்த அந்த ரொமான்ஸை இப்ப பாத்துடலாமா? நறுமுகையே நறுமுகையே, நீ ஒரு நாழிகை நில்லாய், செங்கனி ஊரிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர்வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா.
சரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. Thank you so much, ma'am. Thank you. Wow, 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 wow. இது தான் 10 on 10 கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு சபாஷ் சரியான போட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொரு கண்டெஸ்டன்ட் ஜெயலக்ஷ்மி விவேக்கோட போட்டி போட்டாங்க பாருங்களேன். ரெண்டு பேருமே சைட் பை சைட் ஆட எல்லாருமே ரசிக்க இன்னொரு தடவை பார்க்கணும்னு இருக்கு இல்ல சுகோட்டிக்கலு. ரம்யா மேம் சொல்லிட்டாங்க அவங்க வாயால கேர்ள்ஸ் கூட இவ்வளவு நளினமா ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணி காமிங்க. ஒரே பாட்டு நம்ம போடுவோம், ரெண்டு பேரும் ஆடுவாங்க. ஓகே சபாஷ், சரியான போட்டி. சொல்லாய் அற்றை திங்களன் நிலவில் நெற்றித் தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் wonderful to see you both dance. I will never say who is better, but it was wonderful to see you both dance. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Purvika Mobile Jodi Season 5. பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற மாதிரி இந்த ரெண்டு குட்டீஸும் ரொமான்ஸ் பண்ணாங்க பாருங்களேன். இன்னொரு தடவை go take a look. என்றும் உன் வாசலுக்கு
ஜோடி சீசன் ஃபைவ்ல நிறைய ஸ்பெஷலான தருணங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு முக்கியமான ஜோடி ஆர்ஜே விஜே ஜாக்லின் அண்ட் சிவசங்கரி வந்து நிறைய ட்ரை பண்ணியும் ஜட்ஜஸ் கிட்ட இருந்து நல்ல கமெண்ட்ஸ் வாங்காத நேரத்தில் எப்படியாவது இந்த ரவுண்ட்ல நம்ம ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ் ரவுண்ட்ல பீகாக்கா மயில ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் இது உங்களுக்காக. சீசன்ல ரம்யா கிருஷ்ணன் மேம் ஜட்ஜ் பண்ணது மட்டும் இல்ல என்ன வந்து செம்ம கலாய் கலாய்ச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்ப நீங்களே பாருங்க. சரி, இவர் எந்த மிருகம் மாதிரி இருக்காருன்னு சொல்லுங்க. கம் ஆன், லயன், சிங்கம், புலி, டைகர் எல்லாம் சொல்லுங்க. இல்ல, எனக்கு என்னன்னா அந்த கிராஸ் காட்டு பூச்சியா மேம்? இல்ல, சுத்தி ஷாரு கான், சல்மான் கான் எல்லாம் சொல்றாங்க, கேட்டுக்கங்க. எல்லாம் இங்கே வந்து எல்லாரும் சேர்ந்தா இப்போ நீ கொஞ்ச நேரத்தில் தெரியும் உங்களுக்கு. ஜூவில் இருக்க சிம்பான்சி மாதிரியே இருப்பேன் கொஞ்ச நேரத்தில். அந்த பாவனை வந்து இது பண்ணுங்க, ஆக்ஷன் ஒன்று ஆகும் மேம், ஆய் அது பண்ணுறா அப்படின்வாங்க எல்லாத்தையும். ஆனால் அந்த அவதார் வாக் தான் ஹைலைட். சிவா, அவதார் வாக்கு நான் இன்னும் மறக்க முடியல. அப்படியே அவதார் வாக்கு அந்த எபிசோட் நான் பார்க்கல. அதே ஒரு வாட்டி ப்ளீஸ் பிரசன்னா ப்ளீஸ் காமிச்சிடுங்களே. அது நிஜமா அந்த எபிசோட் பார்க்கல. இல்ல இல்ல, பிரசன்னா அதுக்கு அதுக்காக நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணனும். ஏனா பிரேக் வரும்போது தான் சிவாக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணும். இல்ல, அது அவதார் பம்மை தூக்கி வேற இல்ல, அது அவங்க சொன்னாங்க. ஜாக்குலின், நான் யார் பம்மையும் தூக்கலீங்க. இல்ல இல்ல இல்ல, நீ ஓம் பம்மை தூக்கு. அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா உண்டு. ஃபர்ஸ்ட் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, காப்பாத்துங்கனே. இல்ல பிரசன்னா அவதார் வாக்கு மட்டும் பண்ண சொல்லிடுங்க. இல்ல, அது பண்ணா தான் நான் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆமா, அது எப்படி உலகமே பார்த்த ஒரு விஷயத்தை நான் மட்டும் பார்க்கல. நானும் பார்க்கல. ப்ளீஸ் சார், வேணாம் மாஸ்டர். எல்லாரும் கை தட்டுங்க, ஒரு ஒரு ஜோரா. நான் சொன்னேன்ல, மங்கி மங்கின்னு அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. ராமு வா, ராமு. மறந்து இதுக்கு மேல தூக்க முடியல. எங்கயா கத்துக்கிட்டது?
எங்க கத்துக்கிட்டது? இங்க எனக்கு சீனியர் ஜாக்லின் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நல்லா பண்ணுவாங்க பெர்ஃபார்மன்ஸ். What did he do? I didn't understand actually. She didn't understand anything, madam. What did he do? You know Avatar movie? Yeah. James Cameron. Cameron. James Cameron. James Cameron. Cameron. His movie, that one character will do this walk. All the characters. All the characters do this walk. This walk. Now this character do that walk. You now also don't understand? Happy. It was perfect. Welcome, Ramya ma'am. Thank you. முன்னாடியே சிவா வந்து உங்களுக்காக ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்கு அப்படினு சொன்னாரு. இந்த சாங் சிவா தான் செலக்ட் பண்ணாரு. சத்தியமா இல்ல மேம்? I think so. என்ன இருக்கு சிவா? அந்த பாட்டு ஆக்சுவலா பாவனாக்காக தான் எடுத்து வச்சிருந்தது மேம். ட்ராக் மிஸ் ஆகி உங்களுக்கு ப்ளே பண்ணிட்டாங்க மேம். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சிவா உண்மையே சொல்லிடுங்க. ஐ அப்பாலஜைஸ் மேம். எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னங்கிறதுக்காக போட்டீங்களா அந்த பாட்டு? இல்ல மேம், இது உங்களுக்கே இல்ல மேம் இந்த பாட்டு. உங்களுக்கு போய் போட முடியுமா மேம்? இது வேற மாதிரி கூட சொல்லலாம். சும்மா இருமா? இது வேற மாதிரி கூட சொல்லலாம். இப்போ தான் ஆரம்பிக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. ஷாஜஹான் மாதிரி மூளை இருக்கிறவங்க தான் இந்த பாட்டு உங்களுக்கு போட்டுருக்காங்க. ஏன்னா ஷாஜஹான் என்ன பண்ணாரு? மும்தாஸ்க்கு தாஜ்மஹல் கட்டினாரு. அப்புறம் கட்டின எல்லாரோட கையே கண்ணு எல்லாத்தையும் வெட்டிட்டாரு. அதனால எப்படி ஒண்ணு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கிரியேஷன் நான் பார்த்ததே இல்லை. இனிமேல் நான் பார்க்க கூடாது. இந்த ஒன் அண்ட் ஒன்லி கிரியேஷனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு. அதனால எங்க அப்பாவை கூப்பிட சொல்றீங்களா நெக்ஸ்ட் ஷோக்கு? அது உங்களுக்கு இருக்கலாம். நான் சொல்ல மேம், நான் எதுவுமே சொல்ல மேம். என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது. என்னடா இப்படி டான்ஸ் ஆடுறேன்னு பாக்குறீங்களா? இந்த ஜோடி சீசன் ஃபைவ்ல நான் இந்த மாதிரி டான்ஸ் ஆடினது மட்டும் இல்லாம ஒரு கொரியோகிராஃபராகவும் மாறி இருக்கேன். ஒரு ஆக்ட்ரஸ்க்கே நான் வந்து கொரியோகிராஃபி பண்ணிருக்கேன், டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்களே பாருங்க. உங்க படத்துல மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க பெங்காலி ஹரிப்ரியா, சுமா பட்டாச்சாரியா, இன்னொரு பொண்ணு நிக்கிதா. நிக்கிதா நமக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்காங்க தமிழில். ஆமாம், இப்போ கூட பயங்கர ஃபேமஸ் அவங்க. ஆமாம். அண்ட் அவங்க அவங்க மூமெண்ட் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா வருமா? நோ நோ நோ, வரவே வராது. இல்லை வருமாமே. அந்த மூமெண்ட் ரொம்ப நிறைய டல்லாக இருக்குது சிவா. ஏதாவது மூமெண்ட் அந்த என்ன சாங்? அவங்க இங்கே வந்தாங்கன்னா மூமெண்ட் தானாக வரும் அந்த சாங். ஆ, ஃபார் மீ அட்லீஸ்ட் சிவா. கம் ஆன், ஃபார் மீ. அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஃபார் யூவா? டேய், நீங்க அந்த மூவ்மென்ட் இல்ல, அந்த மூவ்மென்ட்லயே அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேக்கலங்க பார்க்கலாம். அந்த மூவ்மென்ட்லயே அவங்க கிட்ட ஒரு கேள்வியா? ஆமா, அந்த வேணா வேணா அவங்களையும் வர சொல்றேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மூவ்மென்ட் என்ன பண்ணுங்க. ஐ லைக் தட் அப்ரோச். ப்ளீஸ் இப்போ ஒத்துக்க மாட்டீங்களா? வி டோன்ட். ஹரிப்ரியா ப்ளீஸ், வி டோன்ட். ஹா, வி டோன்ட். உங்களுக்கு மனக்கியாமா? கம் ஆன் ஹரிப்ரியா, வாங்க லடி. சிவா ரொம்ப அழுவாரு. வாங்க, சிவா இஸ் கோனா டீச் மீ டான்ஸ் நவ. கம் ஆன், கம் ஆன் ஹரிப்ரியா, கம் ஆன். மை டீச்சிங் சி டான்சிங். ஓ, வாட் எ ஃபன்னி. அவே இப்ப கரெக்ட்டா பொசிஷன்ல நிக்கணும் மாஸ்டர். ஆ, கரெக்ட்டா இருக்கு. திரும்ப காப்பாத்துங்க. கம் ஆன், டர்ன் அரவுண்ட் மாஸ்டர். அந்த இந்த மூமென்ட் தானே மாஸ்டர்? அது இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு மூமென்ட் இருக்குமே. முதல்ல கேமரா லோவா இருக்கு. இப்படியா? ஆ, அந்த மூமெண்டா மாஸ்டர்? ஆமா, அதான ஃபேமஸ். அதுக்கு அப்புறம் தான் அந்த மூமென்ட் வரும். அந்த மூமெண்டா? ஓகே, நவ நவ டர்ன் திஸ் சைடு. ஹேண்ட்ஸ் அப். You see, this is idupu. Hip, hip in English. Huh? Okay. In the hip, I am cutting, you cutting. No, no, no. That's a very well joke. That's a very well joke. That's not it. Hip, now dance, now dance. It is, you should, it should be a sedative. Okay, okay. I'm going to do it. ஏமா தெரியாம தானே நான் இப்படி பண்றேன் சார். ஃப்ரண்ட்லயே பண்ணிட்டேன் மாஸ்டர். இல்ல பேக்ல தானே? இல்ல இல்ல, பேக் சிவா, பேக். மியூசிக் மியூசிக் ஏதாவது போட்டீங்கனா ஐ வில் டான்ஸ். கோடான கோடி இல்லையா? பாட்டு எதனா ஒண்ணு சும்மா போட்டு விட்டீங்கனா தான் இது வந்து எங்க தாத்தா செத்த அன்னைக்கு இப்படி தான் எல்லாரும் அழுதாங்க. நோ, நாட் லைக் தட். அப்புறம் நீங்க பாடிட்டு ஆடுங்க பார்க்கலாம். நான் இப்ப டான்ஸ் தான். அப்ப சிவா நீங்களே பாடிட்டு நீங்களே ஆடுங்க சிவா. நான் இப்ப அவங்க பாடுவாங்க, நீங்க பாடுங்க, நான் ஆடுறேன். பரவாயில்லை, பரவாயில்லை தாத்தா, நோ ப்ராப்ளம். ஓகே. அப்படி போடுங்க. ஓகே மாஸ்டர். சூப்பர் சூப்பர், வெரி சிம்பிள். யூ ரெடி நவ? அந்த ஹிப் மூமெண்ட் சரியில்லை சிவா. இல்லை மேம், கோட் வந்து ப்ராப்ளமாக இருக்கு. கைட்டிடுங்கப்பா.
இல்ல அப்புறம் ஷர்ட் சொல்லி கொடுங்க சிவா ஹேண்ட்ஸ் அப்ல ஸ்டெப் அப் பண்ணிடுங்க கம் ஆன் ஐயோ அம்மா ஓ அப்படி இல்ல சிவா ரவுண்ட் மெதுவா 1 2 3 4 ஃபுல்லா ஃபுல் ரொட்டேஷன் ஆமா ஃபுல் சோ யூ நோ பூமி சுத்துற மாதிரி சுத்தணும் யூ நோ கிரைண்டர் ரைட் கிரைண்டர் ஃபுல் ரொட்டேஷன் நவ வி ஆர் தி கிரைண்டர் வி ஆர் ரொட்டேட்டிங் ஃபுல் அரிசி மாவு மாஸ்டர் நவ ஓகே மாஸ்டர் சூப்பர் சூப்பர் ஓகே இப்ப மியூசிக் போட்டு அவங்க என்ன சமயம் இப்ப பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஆமா ஏன்டா வந்தா அப்படினு ஃபீல் பண்றாங்க see this is 1 come on, come this on, is 2 this is 3 this is 4 1 2 3 4 1 2 3 4 ah I am completely involved because of you அப்புறம் நெக்ஸ்ட் மொமெண்ட் நான் இப்ப அடுத்த ஸ்டெப் ஓகே 1 2 3 4 see soap washing soap old jeans waist jeans taking two soap now 1 2 3 4 so the bend should be there like yeah oh oh shiva yes nalla solli kuduthingla ha na solli kuduthanga can we have some music please ரெடி 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 சிவா ரெடி thank you shiva illa can I come for dance classes I don't have time right now oh no amma neengal paathukondirpadu ungal vijay வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி இந்த விவேக்கிற்கான விவேக்கு அவன் நம்ம தமிழை போட்டு கொலையா கொல்லுவான் நான் சொல்லுவேனா அதுக்கு பதிலுக்கு அவங்க இந்திய கொலையா கொன்னுட்டல யூ விட்னஸ் த கொலைஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும் வணக்கம் தமிழ் மக்கை சூப்பர் தமிழ் மக்கை தமிழ் நமிதா மாதிரியே பேசுறீங்க Namita, Namita. You know, you don't know Namita. Soon you will know. You continue. Shiva! What other Tamil you know? பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? சாப்பிடுங்க. தூங்கியா? This is that. தூங்கியா? சாப்பிடுங்க. Super, super. Acha. So you're very happy. Yeah. Yeah. I'm very happy to dance with Prem because first time I just perform kehta hai this group to do it. तभी तभी मेरे प्रेम ने सब बहुत अच्छा सपोर्ट किया था और इन द शो आई एम रनिंग अप ऑल राइट शो अरे सपोर्ट एक्सप्लेन பண்ணுங்க யா அவர் என்ன சொல்றாருனா எங்க ஆத்தா சப்போர்ட் இல்லாம நான் இங்க வந்திருக்கேன் ஆத்தா தான் முக்கியம் அம்மாவை எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் எபிசோட் தும் ரிமெம்பர் நமிதா நமிதா कौन है आपकी जैसी बात करती है कौन है इन्नू कौन है इंग्रा रहा हूँ एपिसोड आ चुके हैं नहीं 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 यार who is she she is a marvelous actress marvelous actress from the baby till the dead man all like everybody all age like you didn't see any movie video till now your next job is to see Namita video ஃபர்ஸ்ட் நமிதா படம் பார்த்தாரன்னு கேக்கலையே தும் நவி பாக் மைக் மே சி நைதிக நமிதா ஹாய் விஜய் அவார்ட்ஸ்ல விஜய் அவார்ட்ஸ்ல ஒருத்தங்க போயிட்டு இருந்தாங்க பார்த்தேன் ஆ நமிதா அப்ப ஏ விவேக் வா 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 கூப்பிட்டனா விவேக் ஓடி வந்தான் ஏய் நமிதா போனாங்க பார்க்கலாமா அப்ப அவன் கேட்டான் அந்த பச்சை சாரி கட்டி போனாங்களா அவங்களதானா
டேய் டகல் டிமண்டையா நமிதாவை நேர்லயே பாத்துக்கிறேன் நை நை நீங்க ஏமாத்துறீங்க எல்லாரையும் யூ தும் யாசன் தும் நமிதா தேக்கோ நமிதா தேக்கோ தேக் நையா பாடுங்களே யூ சிங் ஃபியூ லைன்ஸ் மிடிவூடி ஓசி தரங்கி வளர்ந்த பின்னே பின்னே மடியாடி தோசித்தம் சந்தோஷம் இச்ச பின்னே பின்னே மறி இதுகோ கரிகாரம் வர்மா பின்னே பின்னே மதுரை பாஷையா கம் ஆன் தும் மதுரை பாஷை தெரியாது அவர் ஒதுங்கிட்டாரு மே டீச்சிங் ஹூ ஐயோ ஒழுங்கா பேசலாம் தட்ஸ் நகி மதுரை பாஜி ஏ இங்க யாருடா ஏ இங்க யாருடா நீ மட்டும் ஒழுங்கா சிரிக்கலன்னு வையு நீ மட்டும் நீ மட்டும் ஒழுங்கா சிரிக்கலன்னு வையு சிரிக்கலடி தீபாவளி நான் தீபாவளிலாம் சொல்றேன் சிரிக்கலன்னு வையு சிரிக்கலன்னு வையு கல்ல தூக்கி ஓட்டு கல்ல தூக்கி ஓட்டு குண்டே விடுவேன் குண்டே விட குண்டே நகி கொண்டே விடுவேன் கொண்டு உடா வெரி நைஸ் கலக்கிட்டீங்க ஒரு சென்டென்ஸ் நீங்க ஹிந்தில சிவா அப்படியே ரிபீட் பண்ணுவார் அது எதுக்குங்க சும்மா படா நகி முஷ்கில் சா சென்டென்ஸ் சோட்டா வேர்ட் பை வேர்ட் ஓகே நோ தே தோ தீன் தோ தீன் மா தோ தீலாம் இருக்கு மா அப்புறமா தோ தீன் தோ தீன் शब्द चार कचरे चार कचरे कच्चे कच्चे चार कचरे पक्के 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 कचरे कच्चे पक्के कचरे कच्चे कच्चे कचरे पक्के कच्चे कचरे पक्के फुल फुल टाइम फुल फुल सेंटेंस चार कचरे कच्चे चार कचरे पक्के पक्के कचरे कच्चे कच्चे कचरे पक्के चांग चक 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 चांग चक चा इनके प्रेम गोपाल எப்படி பண்ணிందாரு நல்லா பண்ணீங்க என்ன நல்லா பண்ணாரு என்ன நல்லா பண்ணாரு எனக்கு தெரிஞ்சது आराम से बात कर रहे हैं जांच मैंने कहा जांच कर ट्रिक ट्रिक हां ये देखिए बिट அடிக்குற இல்ல இல்ல ஞாபகம் படுத்தி குடுக்குறேன் ஓ ஓகே ஓகே லைட் போட்டு கார் ஓடலாம் ஓடலாம் லைட் போட்டு கார் ஓடலாம் லைட் போட்டு கார் ஓடிக் கூடாது ஓடிக் கூடாது ஆ நல்ல டயலாக் இது थैंक यू நன்றி பண்ணுங்க ஒரு கல்வெட்ல எழுதி வச்சு பக்கத்துலயே உட்காந்துக்குங்க तुम्हारा संगति है बामे में बॉम्बे में इधर आओ बात पढ़ी पक्वमा वाको बेटा तमिले तमिले பேசிடலாம் தமிழே ஓகே ஹே ஓகே ஹே ஓகே ஹே எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி நான் மறந்து போய்டேன் இருக்கே ஆமாமா இதுக்கு முன்னாடி ஹிந்தி லைட் பாட்டு எழுதி இருக்காங்க அவங்க கண்டிப்பா நானா நானா நாங்க ஓடி காம் பாப்போம் ஓகே நீங்க சென் கோபால் இந்த செமி ஃபைனல் ரவுண்ட் வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு எண்டு கிடைக்கணும் அத நான் சொல்லல என்னால இன்னும் நல்லா கொடுத்துக்க முடியும் ஓகே ஆனா நான் அடிபட்டுச்சா இல்ல அடியனால ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்லிப் அவ்வளவுதான் யூ ஆர் ஓகே நோ இட்ஸ் ஓகே நான் ஃபுல்லா அடிட்டேன் ஜஸ்ட் கடைசில மட்டும் அதுல பட் நான் நல்லா கொடுத்துக்க முடியும் என்ன இவரே எடிட் பண்ணி பேசிறாரு பேசினா அடி அது கொடுத்துரு அண்ட் இந்த சீசனில் நிறைய சுவாரஸ்யமான ஜோடிகள் இருந்திருக்காங்க அதில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஜோடி ஒரு வித்தியாசமான அதிபயங்கரமான ஜோடி இவங்களை வந்து செல்லமா மைடியர் குட்டிச்சாத்தான்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் அண்ட் இங்கே இருந்த ஜோடிகள்லே கம்மி வயசு கொண்ட ஜோடி இவங்க ரெண்டு பேர் தான் ஆனால் வயசுக்கு தகுந்த மாதிரியாக பேசுகிறாங்க இல்லை வயசுக்கு தகுந்த மாதிரியாக செய்கிறாங்க ஏகப்பட்ட அட்டூழியங்கள் இங்கே இவங்க டான்ஸும் அவங்க ஏஜுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும் இவங்க பேச்சும் அவங்க ஏஜுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும் யாரும் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க ரின்சன் அண்ட் ரஃபீக் இவங்களுடைய லூட்டிகள் சேட்டைகள் பார்க்கலாம் ஒன்று சொல்ல அப்படியே தன்னடக்கம் தன்னடக்கம் அவர் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரியே ரெண்டு பேருமே நிற்பாங்க அப்படி செய்கை காட்டினதுலேயே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் ரின்சன் நீங்கள் எப்போவுமே பொண்ணுங்களோடய ஜாஸ்தியாக டான்ஸ் ஆடுவீங்க இல்லையா லைக் ஜோடி முடிய விளக்க சொன்ன கேட்க மாட்டேன் பாரு ரின்சன் ராஜா
எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது உங்களோட டான்ஸ்ல? அந்த பவுடர் போட்டது எல்லாம் செமையா இருந்தது. ரின்சன் அண்ட் ரஃபி இந்த சிங்கிள் ஆப்பிள கடிச்ச உடனே ஆளே மாறிட்டாங்க. சோ இந்த ஆப்பிளுக்கு அவங்க பே பண்ண போற பிரைஸ் என்ன பவனா? அப்படின ஜட்ஜஸ் கிட்டயே கேட்டிடலாம். ஐ ஸ்டார்ட் ஆஃப் வித் ராவியா மேம். நான் என்ன இன்ட்ரஸ்ட் சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ? சி ஈவ் நாட்டி. ரஃபீக் ரொம்ப அழகா இருக்க. ரஃபீக் எனக்கே உன் மேல லவ் வருது. ரின்சன் மைக் எடுத்துக்குப்பா. உங்களுக்கு வந்து பீகாக் கிடைச்சிருந்தா இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்களா? இல்லை இதை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு தோணுதா? எலி உங்களுக்கு வந்து கிடைச்சதுனால இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னு தோணுதா? புரியலண்ணே. You know, this is peacock dance, you know. So, your is a rat dance. Yeah. Which is easy? Elephant. பைத்தியம் முடிச்ச நாயே. ஏன்டா என்னையும் பைத்தியக்காரனாகிற? எனக்கு பீகாக் உனக்கு கிடைச்சிருந்தா கிழிச்சிருப்பியா கிழிச்சிருக்க மாட்டியா? கிழிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு புரியல நீங்க சொல்றது. புரியாட்டி போட நாயே. தம்பி இங்க பாரு, எலி டான்ஸ் இருக்கு, பீகாக் டான்ஸ் இருக்கு. ரெண்டு டான்ஸ் இருக்கா? ஆமா. எலி டான்ஸ் கஷ்டமான டான்ஸ்னு சொல்றேன், பீகாக் டான்ஸ் ஈஸின்னு சொல்றேன். எலி டான்ஸ் உனக்கு கிடைச்சதுனால நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல நாங்க சொல்றோம். இது புரியலன்னு சொன்னா விளக்க மாத்தாலே அடிப்போம் நாங்க சொல்றோம். என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு? பாருங்க. ஆ, வெரி குட். பார்த்தா தெரியும், பார்க்கலாம் தெரியாது அதானே பிரதர்? ஓகே, பார்த்தா என்ன தெரியும் எங்களுக்கு? டான்ஸ் தான். ஓ வா, வாடா வாடா. தேங்க் யூ சிவா, உங்களுக்கே ஆப்பு. ஆமா, நமக்கு அதெல்லாம் சகஜம் தானுங்களே. நீங்க இப்படி ஆயிட்டீங்க, இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களே ஹீரோயினோட அம்மா. சி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைல் அப்படினு அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியலனா ஐ காண்ட் டு எனிதிங் அபௌட் இட். பட் பொமரேனியன் ஐக்யூடி இஸ் மிஸ்ஸிங். எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க ரஃபீக்? நல்லா ப்ரிப்பேர். நீங்கள் அந்த மாதிரி டப்பா கண்ணாடி போடலையா? ஓகே. ரின்சன் அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா இந்த மாதிரி ஸ்டைல் புரியலண்ணா? கண்ணாடியை கழட்டுங்க, இப்போ தான் காது கேட்கும். எதனால அந்த கண்ணாடி பர்டிகுலர்? அந்த சாங்க்கு ஏதாவது அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. ஓகே, இது என்ன டைப் ஆஃப் காஸ்டியூம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். டான்ஸ் காஸ்டியூம் இது ஆக்சுவலி. யா யா, கரிகால மேஜிக் ஷோ காஸ்டியூம் நான் சொன்னேன். சார் இதை ஃபார்முலா ஒன் ரேஸுக்கு போறீங்களா? பயங்கர சீரியஸாக இப்படி. டூ ஃபோர்த்து கவுண்ட், செவன்த்து கவுண்ட், நைன்த்து கவுண்ட், ஐ மிஸ் தட் கவுண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு ஃபோக்கஸ். அப்படி இல்லைண்ணே, நீங்க சொல்ற பண்றீங்க என்ன மைண்ட்ல? இல்ல நீங்க சொல்ற முக்க காமெடிக்கு சிரிக்கலாமா இல்ல இதற்கு மேல் நான் பேச விரும்பவில்லை. கலக்கிட்டடா நீ, சாம பாவனாக்கு பதிலா நீ கம்பேர் பண்றா. சோ நல்லா இருக்கு. சிவா கேளுங்க, ரின்சனை கேளுங்க. நோ நோ, நாட் இன்ட்ரஸ்ட். நீங்க கேட்டானோ சிவா ரின்சனை? ஹவ் ஆர் யூ? ஃபைன், வெரி குட். போதும், இதோட நிப்பாட்டிக்கலாம் மேம். வேறதா கேக்கடப்பா? வேணும். இல்ல, என்ன ஸ்டைல் ஆட போறேனா டான்ஸ் ஸ்டைலும் பா. இல்ல இல்ல, இது என்ன காஸ்டியூம்னா டான்ஸ் காஸ்டியூம் பா. இல்ல இல்ல, அப்படி இல்ல. என்ன ஸ்டைல் ஏதாவது சொல்லாமப்பா? எப்பமே ரின்சன் ரஃபினா மாஸ் காமெடி. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? என்ன சொல்றது? ஸோ ஜட்ஜு கிட்டேருந்தும் ஃப்ளைங் கேஸ் வாங்கியிருக்கீங்க, அம்மா கிட்டேருந்து ஃப்ளைங் கேஸ் வாங்கியிருக்கீங்க. உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு? இப்போ நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு போவீங்களா மாட்டிங்களா என்ன தோணுது உங்களுக்கு? உங்ககிட்டேருந்து கிடைக்குமான்னு அப்பயிலேருந்து இங்கே பாருமா. வரா தம்பி மாதிரி டானி. ஆமாக்கா. போச்சா போச்சா? ரின்சன் பத்தி பெருமையா சொல்ல வேண்டியது வந்து அவனுக்கு இங்கிலீஷ்ல பேசணும்ன்ற நாள் ஆசை நிறைய.
அதெல்லாம் வேண்டாம்டா நீங்க ஹிந்தில பேசுங்க அவர் அப்படியே இங்கிலீஷ்ல பேசுங்க நான் பேசிருக்கனே அபி ஹிந்தி நை மாலும் மச்சா மாலும் நே போல் இங்கிலீஷ் போல் 3 2 1 what do you like to tell today actually today my performance was too good சொல்லுங்க ரொம்ப நல்லவரு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாரு சம்மா டான்சர் உலகத்திலே அவர் டான்சர் எங்கேயுமே பார்க்க முடியாது அவரை மாதிரி பேசுறவங்க யாரும் பார்க்க முடியாது அண்ணே நீங்க குருனே தெரியும் அவங்க எப்படி ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க நீங்க அதை சாக்கா வச்சு நோட நீங்க என்ன ரீசன் அது இல்ல உங்களுக்கு தெரியும் கிடையாது ரஃபீக் நீங்க சூப்பரா இருந்து என்ன பிடிச்சிருந்தது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஓபனிங் நல்லா இருந்தது ஃபினிஷிங் தான் சரி இல்லன்றீங்களா ஃபினிஷிங்கும் நல்லா இருந்தது நான் ஸ்டார்டிங் ரொம்ப எக்ஸலென்ட் நடுவுல என்னாச்சு நடுவுல என்ன அவன் தூங்கிட்டான் அப்புறம் கிளாஸ் ரூமுக்கு தான் போறது இல்லை எங்கேயாவது எந்திரிச்சு நின்று பழகிக்கோமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிருக்காங்க வெரி குட் அது தவிர இன்னும் மாதிரி கியூட்டான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்து கிளாஸ் ரூம் போறதுல எல்லாம் பயப்படாதீங்க எதிர்காலத்தில் நீங்க சிவகார்த்திகேயன் மாதிரி பெரிய ஆளா வரலாம் கிளாஸ் ரூம் போகலனா கூட பிரேக் 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 இப்போ விடணும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி அண்ட் அடுத்ததாக இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இது பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி குழப்பமாக இருக்குல்ல நீங்களே சொல்லுங்கள் நியாயமாக பிரேக் லிங்க்கு இப்படி தானே சொல்லணும் பிரேக் அப்படின்னு ஒரு அழகாக ப்ரோக்ராம் பேரை சொல்லி எல்லாம் சொல்லுவோம் ஆனால் நம்மளை அப்படியா பிரேக் சொல்ல விட்டாங்க என்னென்ன பாடுபடுத்துனாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி பிரேக் சொல்லு இப்படி பிரேக் சொல்லுன்னு நம்ம ஹெட்டையே டோட்டலாக பிரேக் பண்ணிட்டாங்க பட் இதுக்கெல்லாம் அசர் ஆளாக நம்ம அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அப்பப்போ ஒரு பிரேக் லிங்கை தட்டி விடுறது அந்த பிரேக் லிங்க்ஸ்லாம் உங்களுக்காக சிவா வந்து பிரேக்குக்கு அப்புறம் கரெக்டாக ஷர்ட்லாம் அவுத்துட்டு சந்தனம்லாம் பூசிட்டு வர போகிறாரு அதே மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டில் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா யூ ஹேவ் டு கம் பேக் ஆஃப்டர் கமர்ஷியல் பிரேக் ஆன் ஜோடி சீசன் 5 என்னது
ஒரே ஒரு பிரேக் சிவா 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 இப்படி வலி வேற இல்ல நான் ராஜினாமா பண்றேன் மேடம் சிவா நோ நோ சிவா நோ அது பாத்தீங்களா அது வரைக்கும் போனாரு திருப்பி வந்துட்டாரு மேம் நான் எஸ்கேப் ஆகலன்னு போனேன் மேம் சட்டையெல்லாம் ஐயோ நான் கலட்டே மாட்டேன் நீங்க இது வரைக்கும் கொடுக்காத பேமெண்ட்லாம் தேடி பிடிச்சு கொடுத்தீங்கன்னா கூட நான் கலட்ட மாட்டேன் பெண்டிங் கூட வச்சுக்கீங்க நீங்க எல்லா பேமெண்ட்டும் எனக்கு அழகா இருக்கும் போதே தெரியும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு நான் அழகா பிறந்தது ஏன் தப்பா இப்படி எல்லாம் பேசுவேன் தேவையா அதுக்கு அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் காதுல இருந்து கொஞ்சம் ரத்தம் வருது அதனால அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு போயிடலாமா போயிடலாமே ஓகே யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஆமா அடுத்தது எந்த ஊரு அத கேக்காமலே வந்து என்ன கலாய்ச்சி திருநெல்வேலி ஆ திருநெல்வேலி எஸ் எத்தனை வாட்டி திருநெல்வேலி ஆடுவாங்க இல்லையா அது ரிபீட் பண்ணும்போது பாத்துக்கோ ஆ ஓகே சாரி சாரி திருச்சி தான் மேம் நான் பிறந்தது இல்ல அது இல்ல வளர்ந்ததெல்லாம் திருச்சி தான் படிச்சதெல்லாம் அங்க தான் நீங்க திருச்சியோட பெஸ்ட் அப்படி என்ன சொல்லுவீங்க திருச்சியோட பெஸ்டா மேம் சிவகார்த்திகேயனா யார் பாதே டேய் இந்த டக்கால்தி வரல எங்கட்ட வெச்சுக்காத கொடுத்த 10 ரூபாய்க்கு பேசنا ஒரே ஆள் நீங்க தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் அது அப்புறமா தான் கோயம்புத்தூர்ல இருந்து யார் கண்ணு வந்திருக்கா ஓஹோ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கேக்குறீங்களா அட ஆமா கண்ணு வெரி நைஸ் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஊரே இத பாக்கறதுக்கு லெட்ஸ் கால் ஆன் ஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்ணு டேய் சின்ன பசங்களா நீங்க நல்லா ஆடுனா சரவெடி ஒழுங்கா ஆடுனா இந்த நாட்டாம கிட்ட இருந்து செருப்படிடா டேய் பசுபதி அந்த பசங்க தோட்டத்து பக்கம் எங்க மாங்கா திருடிட்டு இருப்பானுங்க ரின்சன் அண்ட் ரஃபி ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் என்ன நீ பைத்திய மாதிரி பேச விட்ட வாமா நீங்க ஆட போமா சாமியார் ரேஞ்சில டான்ஸ் பண்ணிட்டு பிரேக் சொல்லணும் எஸ் இப்ப கொஞ்சம் கோவமான சாமியார் ஆயிடலாம் நச்சரன் பல்லி எஸ் லிவிங் செவஸ்டர் மனோஷ் நிர்மல் இவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்க டென்ஷன் ஆனீங்களோ சந்தோஷப்பட்டீங்களோ கடுப்பானீங்களோ என்ன எலவோ ஆயிக்கீங்க இப்ப பிரேக் எடுத்துக்கங்க இது பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 உடறதா இல்ல உங்களை உடறதாவே இல்லையா எனக்கும் ஹாப்பி தான் ரஜினி சார் மாதிரி பேசுறதுனா யாருக்கு தான் சந்தோஷம் இருக்காது வீல் கோயிங் ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அண்ட் பூர்விகா மொபைல் ஜோடி நம்பர் 1 சாரி Oh, we'll go in for a short commercial break in Purvika Jodi number... Are enna ide we'll go in for a short commercial break in Purvika Mobile Jodi season 5 idu Rajini special chumma adradilla இப்ப உங்களால தான் இந்த எபிசோட் இன்னும் அழகா இருக்கு அப்படினு சொல்லலாம் அப்ப நான் எங்க ரெண்டு பேர் மாரியும் பேசி சைன் ஆஃப் பண்ணிடுங்க ஆ சூப்பர் ஐ லைக் திஸ் நீங்க என்ன மாதிரி பேசுங்க ஃபர்ஸ்ட் யோசிறீங்களே சொல்லுங்க Come on. No prompting, no helping. No prompting, no helping. சும்மா ட்ரை பண்ண. இல்ல உங்களை மாதிரி சிரிச்சு பார்த்தேன் மேம். அப்படியே சிரிச்ச. ஒரு வாட்டி சிரிங்க மேம். சிரி எவ்வளவு வாட்டி? நான் அப்படியே சிரிச்சேன். No way. No way. சிரிச்சேன் அப்படியே. நான் அப்படியே சிரிச்சேன். ஹேய். அவளதான் மேம் வந்துச்சு அதுக்கு மேல கத்துனா கிழிஞ்சிரும் கம் ஆன் சிவா கம் ஆன் அடுத்து நானா ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீமா வர்க் பண்ணோம் டேய் இந்த டக்கால்தி வரல என்கிட்ட வெச்சுக்காத சொல்லிக்குற நீங்க இங்க டேய் வெச்சுக்கோங்க அதுல நம்ம இப்படியே ஒரு காவடி எடுத்து பழனிக்கு போனா புண்ணியமாவது கிடைக்கும் எல்லாருமே வந்து நீங்க ஆண் மயில் ஆடுறதுதான் பாத்துருப்பீங்க ஆண் மயில் தான் தோகை விரிச்சு ஆடும் இல்லையா சோ பெண் மயில் தோகை விரிச்சு ஆடுனா எப்படி இருக்கும் பெண் மயிலுக்கு தோகையே இருக்காதியா அதான் கான்செப்ட் மேம் சப்போஸ் பெண் மயிலுக்கு இவ்வளவு பெரிய தோகை வளர்ந்துருச்சு மெடிக்கல் மிராக்கிள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப அது எப்படி ஆடும் அப்படின்றதான் ஆண் மயில் என்ன பண்ணுது தோகை இப்படி இப்படி ஆடுது அந்த டைம்ல அப்ப பெண் மயில் என்ன செய்யும் அம்மா ஒரு பிரேக் கண்டிப்பா நமக்கு தேவை எடுத்து வாங்க அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூர்விகா பை ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி தொடர்ந்து அப்பா இங்க 3 மங்கீஸ் கரெக்ட்டா நமக்கு தெரியுது நெக்ஸ்ட் என்ன அனிமல் வர போகுது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பூர்விகா பை ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி
அங்கேயே நடந்து இல்ல அங்கேயே நடந்து காமிங்க எப்படி அந்த பொண்ணு நேச்சுரலா வருது மேம் அது அந்த அந்த மாதிரி பிரேக் உடலனா பிரேக் அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்க மாட்டோம் ஐயோ இது வேறயா ஆமா பட் இந்த மாதிரி பிரேக் விட்டா நான் இருக்க மாட்டேனே மேம் பரவாயில்லை வில் ஸ்டில் கண்டினியூ தி ஷோ குட் ஜிமி நான் மறையறேன் குட் ஜிமி கம் ஆன் ஜிமி ஆடறமா 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 கம் ஆன் இங்க பாருங்க மேம் பம் மேல தூக்கணுமா இதெல்லாம் ஒரு கோரியோகிராஃபி மெத்தட் அது ஆமா புரியற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க சிவா கம் ஆன் கம் ஆன் தூக்குங்க சிவா இதுக்கு மேல இல்ல மேம் நான் வச்சிட்டா வஞ்சனம் பண்றேன் come on left it are right I pa break break pa break we'll go in for a short commercial break in Purvika mobile Jodi season 5 power power by Maggi ane panita anatha ka padunga bombala mela kai vikram sala ma chichan chatti chicha patta chicha patti chichan chatta break utti chichan chatta purvika mobile jodi season 5 powered by maggi ju 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 என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் அண்ட் சிவசங்கரிக்கு எவ்வளோ கிரேஸ் இருக்கோ அதே கிரேஸ் சிவா கிட்டயும் இருக்கு ஏன்னா அந்த ஐட்டம் டான்ஸ்லாம் ஆடும்போதே நான் பார்த்தேன் அதனால ஒரு நைஸ் ஃபோக் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க என்ன வேற மாதிரியே ரசிச்சிட்டு இருக்கீங்க அப்பையில இருந்து ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடும்போது ரசிச்சேன் இப்படி ரசிச்சேன் சரி ஓகே ஒத்துக்கிறேன் ஐட்டம் கேர்லா உங்களை நல்லா ரசிக்கிறேன் ஓகேயா சோ இந்த ஐட்டம் கேர்ல் மாதிரி நீங்க ஆடிடுங்க போதும் ஒரு ஃபோக் டான்ஸ் ஆடி பிரேக் விட்டுருங்க ஓகே இந்த மாதிரில செத்தா சேகரா வாவ் கம் ஆன் ஆஹா What do you want to tell her? That's all I said. Bringing Langlo's performance, Pati Jaya. Anything, no? You must take it sportively. All the best. You can achieve it. Okay. Don't worry. All that. Don't worry. 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 Don't ஆண்டி ஏசாம் போறியா வாய்ப்புள்ள கத்தியை விட்டு சுத்துவா சரியா தெரியாம கேட்டா ஒத்தருடர்தா இல்ல சிவா உங்களை இது ஒரு தொத்தி மாதிரி எல்லாருக்கும் உங்களை கலாய்க்கிறதுல அப்படி என்ன ஒரு இஷ்டம் தெரியல நிறைய பேருக்கு சிவாவோட ஃபேன்ஸ் தான் ಜಾಸ್ತಿ இந்த ஸ்கெட்ச் எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு சைடு கிளாசிக்கலும் ஒரு சைடு ஹிப்ஹாப்பும் சத்தியமா வராது மேம் அப்படி ஆடி தான் நீங்க பிரேக் விட போறீங்க இப்போ நாங்கலாம் இப்ப முடி இல்ல சிவா நான் ஆல்ரெடி யோசி வச்சிட்டேன் ஆமா ஒரு ஆம்பளை ஒரு சைடு ஆம்பளை ஒரு சைடு பொம்பளை டானி கன்னடில போய் நின்னுட்டா நீங்க பாத்துட்டு இருக்கது பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி ஃபைனல்ஸ் வா எவ்வளவு நம்மள போட்டு டார்ச்சர் பண்றீங்க ஆ சிவா பிரபு தூக்கிட்டு பிரேக் கொடுங்க சிவா இதுக்கு நீங்க என்னைய ஷோல இருந்து தூக்கிட்டு பிரேக் விட்டலாம் கம் ஆன் பிரபு பிரபு வாங்க தூக்கிட்டு ஆ கையில் மீதக்கும் கனவாணி ஹீரோ மாதிரி வா வாங்க வாங்க நீ நானும் பக்கத்துல பக்கத்துல நீனா 10 மாதிரி இருப்போம்
வா. ஜிம் எல்லாம் போறீங்க இப்போ? இவனை சுத்தி பார்க்கவே மூணு நாள் ஆகும் மேம். ஓயே ஓயே தூக்கிடுங்க. ரெடி பிரபு. பாட்ட கட் பண்ணுங்க பிரபு, டிப் குடுங்க. அப்படி டிப் கொடுத்து தூக்குங்க. ஆமா டிப் கொடுத்து தூக்கியா? இவன் டிப் எல்லாம் கொடுக்க வேணாம். முதல்ல அவன் ஹிப் எங்க இருக்கு கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லுங்க மேம். மேம் வாட் ஐம் சேயிங் இஸ் இப்போ ரத்த சரித்திரம்க்கு அவங்க ஆடுனாங்க, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் கம்மியானது, இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. சோ இவர் வந்து அவங்க விட்டு அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணி ஒரு பிரேக் விட்டுவார். எப்படி ரூம் போட்டு யோசிப்பாங்க புரியல. ஆமா மேம், சோ பிரேக் என்னது அப்படி நான் முடிவு பண்ணிட்டேன். ரொமான்ஸ் ரவுண்ட்ல இவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணாங்க, இப்ப கிராண்ட் ஃபைனல்ல இவங்க ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணி பிரேக் விடுவாங்க. சூப்பர் விவேக், தட் சேம் கேரக்டர், நர்முகிய கேரக்டர். காஸ்டியூம் இந்த யூ நோ, தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். யூ நோ வாட் தே ஆர் டாக்கிங், வி போத் ரொமான்சிங். அவர் வந்து பிரேம் கோபாலோட மட்டும் தான் ரொமான்ஸ் பண்ணுவாராம். நோ கரண்ட் வரும், கரண்ட் அப்படிதா. அதான் தேவை, அதுதான் தேவை, அதுதான் தேவை. கடைசியில சிவாக்கு வந்து ஜெல் போட்டுட்டு இந்த முடி நிக்காது, ஸ்வானா நிக்கும், அப்படியே நிக்கும். அது மாதிரி போய் இவர் வந்து ஃபீமேலா? நான் ஃபீமேலா? இல்ல இல்ல, ஃபீமேல் கிடையாது. விவேக், விவேக் நர்முகிய, சூப்பர் விவேக், கம் ஆன், சூப்பர் கரெக்டர். ஏதாவது ஒரு நைஸ் ரொமான்டிக் சாங் இருக்கா? இனி வாழ்க்கை உன் கூட நான் வாழணும், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, எங்க அப்பாவுக்கும் ஒன்று ரொம்ப பிடிக்கும். என்ன வேலை, என்ன படிச்சிருக்கான், எதுவுமே கேட்க மாட்டாரு. நீ நல்ல பையன் அவருக்கு தெரியும். என்ன நல்லா பார்த்துப்பேன் அவருக்கு தெரியும், எனக்காக உயிரை கொடுப்பேன் அவருக்கு தெரியும். சரி, சூர்யா தான் உனக்குன்னு அவர் சொல்லுவார். இந்த பொண்ணு தான் உனக்குன்னு உங்க அம்மாவும் சொல்லுவாங்கல்ல? புரியலையே. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா. Come on, get into the character, Vivek. Come on, come on. நர்முகிய. Come on, get into the character, remove the dress. ஐயோ. Hello. ஆமா
பயங்கர ரொமான்ஸ் எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் மேம் உங்களை தான் எலக்ட்ரிஃபைங் அப்படின்னு சொன்னேன். இங்க பயங்கர எலக்ட்ரிசிட்டி ஓடிட்டு இருக்கு. இங்க ரெண்டு பேரும் அவர் தொடும்போதே அப்படியே ஒரு கில் ஃபான்சி ஆயிடுச்சு. அது தெரிஞ்சதே நாங்க பார்த்தோமே. இது சும்மா விளையாட்டு தானே. நீங்க இருக்கு உங்களுக்கு வீட்டுக்கு போனா கன்ஃபார்மே பண்ணினா குடும்பம் பிரிஞ்சிரும் என் குடும்பம். ஓகே சோ இதே மாதிரி இன்னும் நிறைய சரசி வர பாமந்து உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பட் பிஃபோர் தட் a short commercial break. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 powered by Maggie grand finale. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5. சவுண்ட் போறாது. சவுண்ட் பத்தாதா? ஓகே அவ்வளவுதானா? ஓகே. நீங்க சொல்லி மேம். ஆ அப்படியே அதுல கல்யாணி ராகத்தை mix பண்ணி ஒரு பாட்டா பாடிடு ஃபுல்லா. ஆ இது அப்பா. ஆ எல்லாம் கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. நீங்க இப்படி வாங்க இப்படி வாங்க. நீங்க வந்துருங்க. ஆ அது ஆடி தான் உடைக்கணும். நீங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. இது அநியாயம். இது ரொம்ப அநியாயம். ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். அது அவங்க சரியா ஹக் வேற பண்ண முடியல. பிரபுவோட ட்ரவுசர் வேற இடிக்குது. சிவா நீங்களாவது பண்ணுங்க. வீரம். எஸ் வீரம். வீரம் காவிங்க. எக்ஸ்பிரஷன் மேம் அது ரொம்ப கொடூரமா இருக்கு. நான் ரொம்ப கோபப்பட்டுறேன் மேடம். பரவாயில்ல பரவாயில்ல பாக்குறேன். வீரம் வீரத்துக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இல்ல. வீரம் வேற கோபம் வேற. கோபம் நான் பண்றேன். ஐயோ சென்று அமருங்கள் படை வீரர்களே. அப்பா ம் அப்பனா போயிடும். எஸ் வயலுக்கு வந்தாயா வாய்ப்பு நட்டாயா டயலாக் மறந்து போச்சா இல்ல எப்படியாவது ஒப்பேத்தரா சிவகார்த்திகேயா நீ என்ன மாமனா மச்சானா மாமியா மச்சினியா மானங்கெட்டவளே அடுத்து யார் ஆட வருவது அடைத்து வாருங்கள். நீங்க வந்து ரௌத்ரத்தோட அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களே. ரௌத்ரத்தோடயா? ஆமா ரௌத்ரா அந்த ஜீவா ஸ்ரேயா நடிச்ச கோவமா தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆமா ம் போங்க. அது கோவமா? டோடா அது கோவமா? அது கோவலியா? அப்ப விவேக் மாதிரி கோவப்பட்டா மேம் இப்படியே எல்லாம் இப்படி வச்சு. ஓகே லைக் யூ ஷோ மீ தட் எக்ஸ்பிரஷன் கோவம். Now, now do. எனக்கும் பிபி இருக்குதுப்பா. வாட் இஸ் திஸ் நாய் எனக்கு நான் மண்டட்டி மாதிரி ஒரு மண்டை. என்ன பாத்தியா ஆள் பெரிய பெரிய ஆளுங்க. எஸ் உனக்கு ஏன் இந்த வேலை? அந்த சின்ன பொண்ணு வந்தது கூட உங்க அப்பாவை கூட்டு வந்திருக்கு அழகா. ஆ நீ அப்படி யாருனா கூட்டு வந்தியா? முதல்ல கிளம்புங்க இந்த கிளம்பு. நான் ஆடியே ஆகணும். என்னடா அடம் பிடிக்கிற என்ன எக்ஸிபிஷனா அது? ஆ ஆடுவாங்க கிளம்புங்க நீங்க. நான் ஆடணும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க போங்க. ஆடியே திறந்து முடிவு பண்ணிட்டியா? ஆமா. ஜட்ஜஸ் ஆட சொல்லிடலாமா? முதல்ல சிவகார்த்திகேயன்ட்ட முதல்ல வந்து நான் கொஞ்சம் கோவமா பேசலாம்னு இருந்தேன். அஞ்சு சீசன் முடியற வரைக்கும் ஏன் ஏன் என்ன கூப்பிடவே இல்லை? ஓ என்னையவே இந்த சீசன் தான் கூப்பிட்டாங்க சார்.
ஸோ எல்லாருமே இங்கே தயாராக இருக்கோம். முதல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்கும் அந்த ரூல்ஸ் ஒரு வாட்டி சொல்லிடுங்க, அது என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னு. ஆமாம், மூணு க்ரைட்டீரியாவில் தான் ஜட்ஜஸ் வந்து உங்களை எல்லாரும் ஜட்ஜ் பண்ண போகிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் presentation sorry sorry coordination sorry, sorry. one more sorry நான் எடுத்துக்கல இந்த வேலைய. அடுத்து அடுத்து என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கறாங்க நம்ம ஜட்ஜஸ் கேக்கலாம். ரம்யா மேம் நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸஸ் பாத்தீங்க, அடுத்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த குரூப் ஃபார்மேஷன் அப்படிங்கற டிஃபரண்டான ரவுண்ட்ல? அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இல்ல இப்ப சில பேர் வந்து நிறைய ஃபார்மேஷன். எஸ் நோ சோ without the further to do adanaga adilla adilla seri ungala save pannalam appadi na try panna onnu panna mudiyadhu mulugina pera enna save pandrathu inda vaaman avadharatha perform pandrathukaga rendu per vara poranga ivanga rendu perume chinna vayasula irundhe au 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 appadi aaditerupanga appo indha mari kathavum seivanga michael jackson appadi urichu vacha maari rendu per irupanga oru vidhyasamana ketta poda inda avadharatha perform panna poranga so let's welcome rinse அவனை பிடிக்கணும் போய் பேசலாம். சோ லெட்ஸ் வெல்கம் நிர்மல். அப்ப வாங்க கரெக்டா சொல்றேன், நிர்மல் ஆரம்பிச்சுக்கலாம், அதான் வருது. சோ லெட்ஸ் வெல்கம் நிர்மல் அண்ட் மனோஜ். அவர் வந்து இப்போ விநாயகா மாறி உங்ககிட்ட பேசி உங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி அவர் கமெண்ட்ஸ் கொடுத்து பிரேக் சொல்லுவார் பாருங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து வர்றீங்க? உங்களால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை. I'm sure they'd love to watch it as well. ஜாஜ் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. நான் கொஞ்சம் வால்யூம் மட்டும் நான் ரொம்ப லோவர். ஆ விநாயக் மகாதேவ் மரியா. ஆமா ஃபுல்லா கையெல்லாம் கை தரலாமா? நான் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது. ஆ உங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தேன், பின்னிட்டீங்க கலக்கிட்டீங்கங்க. நீங்க மாஸ்காவும் நீங்க புலிகேசியாவும் வா ஃபேண்டாஸ்டிக். ஐ லைக் இட். கேன் கேன் இங்க வாங்க வீட்டுக்கு அப்புறமா போலாம். மேல சரியான கோவத்துல இருக்கறோம் பிரபு அண்ட் டைசன். உமேலயா? உமேல ஏ மேல என்னடா கோவம்? அது அப்புறமா வச்சுக்கலாம். பிரபு அண்ட் டைசன் இப்போதா அவங்களோட 퍼ஃபார்மன்ஸஸ் முடிச்சிருக்காங்க. ஃபியூஷன் ரவுண்ட்ல இப்ப பேசுங்க. ஏன் கோ? இத சொல்லியே அவனும் நிப்ப. இவ்வளவு நேரம் யாருக்கும் தெரியாது ஃபியூஷன் ரவுண்ட்ல யாரு. யாராவது இப்ப வந்து டிவி ஸ்விட்ச் ஆன் பண்ணாங்கனா அவங்களுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டாம். ஓ அந்த மாதிரி. ஓகே ஓகே. சோ என்ன கோவம் சிவா மேல? ஒரு டைம் காண்டி நீ கலாய்ச்சன்னு வெச்சுக்கோ. ஏன் என் தம்பி சாவுக்கும் என் சாவுக்கும் நீ தான் கண்ணு அடிச்சு சூசைட் பண்ணி செத்து போயிரு. ஏண்டா நீ பாட்டுக்கு சூசைட் முடிவெல்லாம் எடுக்கிற, எப்படி பண்ண எப்படி சூசைட் பண்ணுவ? எப்படின்னா எத்தனை எத்தனை லட்சம் ரூபாய்க்கு மருந்து வாங்கணும் தெரியுமா? முதல்ல இருக்குது ஆனால் எனக்கு தெரியும் நாங்கள் நாங்கள் வீர் ஏத்துரு. என்ன தெரியும் சொல்லுங்க, கிளியரா சொல்லுங்க. என்ன தெரியும் சொல்லுங்க, என்ன தெரியும்? என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. கிளியரா சொல்லுங்க. ஐ வாண்ட் டு நோ. தோ தெரியும் சொன்னார் சொல்லுங்க பரவாயில்ல. I feel we given somewhat what we had. Somewhat is not enough for this part of the competition. Yeah absolutely. Hey ஐயோ அப்படி நீங்க கத்தின உடனே எனக்கு வந்து அப்படி ஐயோ மாதிரி ஃபிளாஷ் பேக் தான். அட எனக்கு அம்மன் படலாம் ஞாபகத்துக்கு வருது. நாம இப்படி வேற நிப்பாங்க. மேடம் நீயும் கண்டினியூ. மேடம் நீயே பேசுங்க. தெரியாதுப்பா. நிகழ்ச்சிகள் பல நிகழ்ந்தும் மகிழ்ச்சிக்கான ஒரே இருப்பிடம் சாதனைகளை சந்தித்து பல சோதனைகள் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. நேத்ரன்ன கேட்க விரும்புறது அந்த ஓபனிங் சீக்வன்ஸ் அவ்வளவு தத்ரூபமா இருந்தது, அது எப்படி நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்களா? தொண்டை கட்டிருக்கு. பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி தொண்டை கட்டிருச்சா? பேச முடியல. நிஜமாவே உங்களை என்ன பாட்டா பாட சொன்னோம். வெறும் காத்து தான் வருது. What happened Nithran? தெல நேத்ல அந்த அவ்ளோ இன்வால்வ் ஆயிட்டாரு அந்த எமோஷன்லயே அவர். இல்ல இல்ல அந்த ஃபர்ஸ்ட் அடிக்கும்போது அந்த மிக்சிங் தப்பா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அதனால கரெக்ட்டா அத மட்டும் நீங்க சொல்றீங்க பாருங்க, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த மிக்சிங் தப்பா இருந்திருக்கும் அப்படின அவ்ளோ கூர்மையா கவனிச்சிருக்கீங்க. நீங்க சொன்னீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. நம்மளுடைய காஸ்டியூம் டிசைனருக்கு பிடிச்ச ஜோடினா இவங்கள சொல்லலாம். பாதி காஸ்டியூம் பண்ணா போதும் மேடம் இவங்களுக்கு எப்பவுமே. அதனால நான் முடிவு பண்ணிருக்கேன், 18th வட்டத்தின் சார்பாக இந்த பொன்னாடி உங்களுக்கு அணி வைக்கிறேன். அடுத்த வாட்டி ஆளுக்கு ஒரு சட்டை. இதை வச்சு சட்டை போட்டுட்டு தான் இனிமே வரணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மைக்ல சொல்லணும். ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன பண்ணணும்? சட்டை போட்டுட்டு வருவேன். அவர் என்ன பேசினாலும் எங்களுக்கு புரியணும் இல்ல என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி அவர் என்ன நினைச்சாருன்னு கேளுங்க சொல்லுங்க எங்களுக்கு தெரியணும். யூசுவலா இங்க சிவா என்ன பாருங்க கேஸ் சொச்சதா கேஸ் லகா आपको
बहुत अच्छा लगा मैम ने जो कमेंट्स दिए ए उंगले हिंदी ले पे सोना और पेसने दे इंग्लिश तमिल ले बोले सोना கேட்டிடு தமிழ்ல சொல்லிறேன் மேம் அவருக்கு தமிழ் புரியும் நீங்க தமிழ்ல பேசுங்க அப்படியே தமிழ் புரியுமா புரியும் சரி இப்போ உங்களுக்கு எப்படி நீங்க மற்ற ரவுண்ட்ஸ்ல ஆடும்போது கூட வந்து தமிழ் சாங்ஸ் கேத்த மாதிரி நீங்க எப்படி உங்களை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க ஏனா அந்த லிரிக்ஸ் அந்த இதெல்லாம் புரியணும்ல थोड़ा थोड़ा बोलो पूरा ही तो बोलती है हमें पूरी हो हमें पूरी हो ये ना माटी उड़ रहा है ना वाह ये तरकल मचान एक्चुअली ना इन्हें क्या करना व्हाट यू ट्राइंग टू अच्छी व्हाट आई एम ट्राइंग टू ये सोल्ला वंदे दे क्या क्या वंदे लामे मार कर डिस्टिंग लो रे वार्ते ला आमा ये ना पुदुसा दीपक है आपको कैसा लगा बहुत अच्छा लगा मैम ने जो बोले हम उस पर वर्कआउट करेंगे फिर ओके इन्हें दे और अर्थ राउंड ले इन्हों नला आड़ बन चुके हेलो हिंदी एनक तेरी हो नहीं सुन रही हो अरे हमारी इन्हों फर्द राउंड ला वर्कआउट पढ़ने रहे अभी चुके कर्पणे गलिन प्रतिबली पाग अनुभव अंगलिन कर्पणे गलिन प्रतिबली पाग अनुभव अंगलिन अड़े आलम आगे कनव गलिन नने वग कनव गलिन வணக்கம் சார் அவர் உங்க டீச்சரா யா வெளங்கிரும் பெர்ஃபார்ம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நினைக்கிறீங்க நல்லா பண்றேன்னு நினைக்கிறேன் நல்லா பண்றேன்னு நினைக்கிறேன் ஜட்ஜஸ் கிட்ட கேக்கலாமா நல்லா பண்ணிருக்கேன் ஓகே அத அவங்களுக்கு கேட்கலாமா கேக்கலாம் ஆ கேளுங்க ஜட்ஜஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாக ஹவ் டு தே டு அப்படியே ஒரே ஒரு தடவை ஊள விடு யாரு சொல்லணும் ரபியா மேம் சரி ஊள விட்டுச்சு கண்ட்ரோல் கண்ட்ரோல் சூரியனின் கடைசி கதிர் வரை பூமி சுற்றும் இறுதி சுற்று வரை மேகத் துளிகளின் சூரியனின் கடைசி கதிர் வரை பூமி சுற்றும் இறுதி சுற்று வரை மேகக் கூட்டங்களின் இறுதி துளி வரை அதிரும் நடனக் கலையின் கருவே இதுவே வளர்றோம் பாருங்க ஏ மாத்தி மாத்தி போடுங்க பாட்ட மேம் ஏய் ஒரு பாட்டல மாத்தி மாத்தி போடுங்க பா சூப்பரா இருக்கும் ஏய் நிஜமா மாத்தி மாத்தி போடுங்க நீங்க எல்லாம் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் போடுங்க டானி திங்க் அபௌட் இட் நான் லீட் குடுத்தீங்கனா பாட்டு போடு ப்ளீஸ் எனக்கு பக்கு பக்கு அடிக்குது எனக்கு மட்டும் தான் தெரியும் பேசி பேசி சமால் லெட்ஸ் கெட் தி மியூசிக் ரோலிங் கம் ஆன் சிவா மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன் நான் பிடிச்சா உடம்பு புடி நான் சிரிச்சா வானவடி நான் பாடும் பாட்டுக்கு தோல் பறை நீ எடி நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன்
ரம்யா மேம் சிவா அப்படின்னு சூப்பர் 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 மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு போனஸ் பேமெண்ட் கொடுப்பாங்களான்னு கேளியா உள்ள பேமெண்ட் வாங்கி கொடுங்க சந்தோஷமா போவேன் அப்புறம் அந்த மியூசிக் முடிஞ்சு டான்ஸ் ஆடின உடனே அதே அதே மியூசிக்கில் நீங்கள் பிரேக்க கோர்வையாக அந்த வேர்ட்ஸை போட்டு சொல்லணும் பார்த்தீங்களா சிவா ரம்யா மேம் ஒரு மேலே எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க மேம் இதெல்லாம் மூட நம்பிக்கை மேம் இதெல்லாம் இருக்கக்கூடாது மேம் இல்லை சிவா உங்களால் முடியாதது எதுவும் இல்லைன்ற ஒரு நம்பிக்கையோட சொன்னேன் இதே வேற சொல்லிட்டீங்களா நீங்க ஒன்னு பண்ணுங்க அந்த மியூசிக் ஏத்த மாதிரி பிரேக் இருக்கணுமா மேம் அந்த மியூசிக் அந்த லிரிக்ஸ் மாத்தி உங்க பிரேக் நீங்க என்னல வேர்ட்ஸ் சொல்ல போறீங்களோ அந்த வேர்ட்ஸ் போட்டு சோ யூ ஆர் எ டான்சர் யூ ஆர் எ சிங்கர் யூ ஆர் எ பெர்ஃபார்மர் சிவன் சிவனால முடியாதா சிவனால முடிய சார் இவனால முடியாது சார் நான் வேணா ரெசிக்னேஷன் லெட்டர் யார்ட்ட கொடுக்கணும்னு சொன்னினா கொடுத்துட்டு இப்படியே கடைசி பேசி ஊருக்கு போயிடுறேன் டான்ஸ் ஆடுறதே பெரிய விஷயம் சரி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பண்ணுவோம் மியூசிக் போடுங்கப்பா யாராவது ஹெல்ப் பண்ணுங்க இங்க சென்டர்ல வாங்க சென்டர் வாங்க கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுங்க கம் ஆன் கம் ஆன் கம் இது பவர்ட் பை ஏ மேகி இது செமி ஃபைனல்ஸ் டா சூப்பர் சூப்பர் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் சுவாமிஜி டயலாக் மறந்துட்டீங்களா நானே சொல்லிக்கிறேன் பிரிடி ஜனனி ஐயர் ஹலோ ஹலோ சிவாக்கு என்ன பேசுறதுனே தெரியல அது தெரியாது வழக்கம் போல தெரியாது எப்படி இருக்கீங்க மைக்ல சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கீங்க அதான் எங்களுக்கு தெரியுமே ரொம்ப கியூட்டா இருக்கீங்க ஜானி வெல்கம் டு பூர்வி காமோபைஸ் ஜோடி சீசன் 5 தேங்க்ஸ் அ லாட் சோ ஃபியூஷன் ரவுண்டுக்கு வந்திருக்கீங்க எங்க கண்டெஸ்டன்ட்ஸ் கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நான் இங்க வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் அண்ட் ஐ அம் ஷூர் யூ ஆல் ஆர் கோனா ராக் அண்ட் கிவ் யுவர் பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல் ரைட் என்ஜாய் யுவர்செல்ஃப் தேங்க்ஸ் अगेन थैंक यू அண்ட் இது ஒரே டவுட் ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா நீங்க வாங்கி போடுறீங்களா இல்ல நான் தசாவதார ரவுண்டுக்கு இதே மாதிரி பேண்ட் தான் நான் போட்டு நின்னுட்டு இருந்தேன் நானு இது பேர் இருக்கா ஜம்ப்சூட் ஆ ஓகே थैंक यू புரிஞ்சிடுச்சு எனக்கு ப்ளீஸ் டேக் யுவர் சீட் ஆல்ரைட் थैंक यू so much ஜானி என்னமா பேர் சொன்னாங்க பண்ணுங்க ஏங்க அது என்ன பேர் சொன்னாங்க ஜம்ப் சூட் அப்படினு சொன்னாங்க ஜம்ப் சூட் ஆமா ஓ ஓகே எவ்வளவு நல்லா இருக்கு நீங்க போட்டுட்டா அது பாவாடை அவங்க போட்டுட்டா அது ஜம்ப் சூட் ஓ ஆமா அப்ப நீங்க போட்டுட்டா அது ஜம்ப் சூட் தான் ஓகே இப்போ நீங்க போட்டுருக்கிறது பேர் நைட்டி தானே சத்தியமா ஒரு ஜென்ரலுக்கு நைட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம ப்ளீஸ் யார் ஃபர்ஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் சொல்லிடுங்க அதே சொல்லிரலாமா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா அதே சொல்லிரலாமா வேண்டாமா இல்ல இல்ல அது சொல்லணும் இல்லையா அதுக்கு தான ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க அண்ட் இந்த ஃபியூஷன் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் வர மைக் ஓபன் பண்ணுங்க மேடம் இனி திட்ட போறோம் மைக் மைக் ஹலோ அவர் கண்ணாடி போடல இந்த கூலர்ஸ் போட்டுட்டு வருவார்ல ரைட் அது போட்டாதான் சரியா தெரியுது எது நைட்டி எது ஜம்ப் சூட் எது பாவாடைன்னு இப்ப கண்ணாடி போடல கண்ணு தெரியல அவருக்கு இல்ல நான் பண்ணலாம் இருக்கும் பண்ணலாம் தப்பு இல்ல எல்லாரையும் செட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க சொன்னாதான் அவங்க கிளாப் பண்றாங்க இல்ல நிறைய பேர் இப்ப வந்து ஒரு நைட்டி போட்டு மேல நைட்டி மாதிரி தெரியதா அவ்வளவு அழகான ஒரு டிரஸ் இட்ஸ் எ டிசைன் எ கவுன் ஓகே ஆமா பாவாடை போடுறவங்களுக்கு அது தெரியாது டிசைனர் கவுன் ஓகே ஓகே தெரிஞ்சிக்கிறேன் மேடம் இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ்லாம் இப்பதான் தெரியுது இல்லையா அப்படியே ஃபியூஷன் ரவுண்ட் போயிடலாமா ஃபியூஷன் ரவுண்ட் போயிடலாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது
ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ்துபடி வாட் இஸ் தி ப்ராப்ளம் गर्ल्स நீங்க எல்லாரும் ஏன் இப்படி ப்ளாங்க் ஆறீங்க am i the problem maybe गर्ल्स ப்ளாங்க் ஆறதுக்கு நீங்க கூட காரணமா இருக்கலாம் அப்ப நானுங்கறேன் சார் அங்க வரதேன் டேய் பிரபு பிசஞ்சு வைத்த பரோட்டா மாவு மாதிரி இருக்க உட்கார் அமைதியா தெரியல ஆல்ரைட் நீங்க சொல்லுங்க ஸ்வேதா விடுறா விடுறா சூனா பண்ணா அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம் ஓகே 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 அடுத்த ரவுண்ட் எப்படி பண்ணனும் போன வாட்டி நான் தான் கேட்டேன் இதே கேள்வியா ஃபைனல் கேள்வி அடுத்த வாட்டி எப்படி பண்ணனும் அப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவேனா ஏதாவது ஒன்னு சொல்லணும் இல்லையா மிஸ் பண்ணாம பண்ணுவோம் எல்லா ஸ்டெப்ஸையும் பயங்கரமா முன்னாடி பெஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் வாங்குவோம் அப்படிን டார்கெட் வச்சு நாங்க பண்ணுவோம் சூப்பர் மறுபடியும் சூப்பர் சூப்பர் அடுத்த தடவை கண்டிப்பா வாங்கிடுவீங்க ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல் தி பெஸ்ட் டு யூ थैंक यू ப்ளீஸ் செட் ஆக்குபை பண்ணிக்கங்க சரி என்ன சந்தோஷமா நான் என்ன சந்தோஷமா எனக்கா கமெண்ட் சொன்னாங்க இல்ல இல்ல என்னன்னா இப்ப மூணு பேர்மே உங்களை நல்லா திட்டனோல அதுக்காக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படினு ஆ ரொம்ப சந்தோஷம் பொதுவா அமைதியான அழகான நல்ல பெண்கள் திட்டினா தான் நான் வருத்தப்படுவேன் இப்ப நான் வருத்தப்படவே இல்லையே ஓகே ஓகே சொல்லிட்டீங்களா அக்னாலஜிங் இட் யூ நோ யா 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 நான் சொன்ன மாதிரி அப்படி நான் சொல்லிட்டேனா ஆ கரெக்ட்டா சொல்லிட்டேன் ஓகே ஆல் ரைட் அண்ட் ஒன் மோர் திங் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீன் பேரண்ட்ஸ் போன வாட்டி வந்தாங்க இன்ட்ரோ듀ஸ் தே ஹவ் கம் நவ ஓகே அம்மா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதானே எல்லார் கிட்டயும் நல்ல பேர் வாங்கணுமே ஆமா அங்கிளே அமைதியா இருக்கும்போது நம்ம எல்லாம் அமைதி ரொம்ப அமைதியா இருக்கோம் அனுபவத்துல அப்படி இருக்கனா அனுபவத்துல அப்படி இருக்கீங்க மேடி ஓகே உங்க 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நீங்களும் அந்த மாதிரி ஆயிடுங்க சீக்கிரம் ஆயிட்ட ஆல்ரெடி இங்க தான் பேச்செல்லாம் அதனால தான் ஓவரா இங்க பேச்சு வீட்டுக்கு போனா ஃபோன் கூட எடுக்க மாட்டாரு ஃபோன் பண்ணி பாத்துட்டாங்க அவங்க அது அப்புறம் சார் தண்ணி டீலிங் அது நமக்கு பிரச்சனை கிடையாது ஜோடியிலே இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன் சீரியஸ்லி இது வந்து நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் ஜோடியை விட்டுட்டு உள்ள வந்த ஒரு பெர்ஃபார்மர் அதாவது பேக்கப் டான்சருக்கு ஈக்குவலாக வந்த ஒரு பெர்ஃபார்மர்ஸ் டேக்கிங் த கம்ப்ளீட் ஸ்பாட் லைட் வில்சனுக்கு அந்த என்ன ரொம்ப நல்லா ஆடினார உடனே ஓடு கிளாப் அடிச்சார் அதனால உங்களுக்கு மார்க்ஸ் இல்லைன்னு உடனே என்ன ரியாக்ஷன் சொல்லுங்க வில்சன் சொல்லுங்க நீங்கள் வந்து இதுதான் பிளான் பண்ணீங்களா பிளான் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்பாட் லைட் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா முதலே பிளான் பண்ணி தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய கொடுக்கணும் இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான் உங்களுக்கு மார்க் வராதுன்னு தெரியுமா இதனால அப்படின்னு தெரியாது இல்ல தெரிஞ்சா பண்ணிருப்பீங்க பரவால ஒரு தரம் இன்னொருத்தங்க பரவால எங்க 퍼ஃபார்மன்ஸ்ல அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கணும் எங்களுக்கு ஐயோ என்னால முடியல அப்பா என்ன இதுவே உங்க கடைசி 퍼ஃபார்மன்ஸா இருக்கும் அதான் எலிமினேஷன்லாம் இருக்கு இல்ல போட்டி ஞாபகத்துக்குடும்ல அப்ப தெரியாம கூப்பிட்டோமோ அதான் அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரஃபிக் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க எதிர பாத்தீங்க இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் செஞ்சிட்டோம் அப்படிங்கறாங்க டவல் கால்ல விழுந்துる கால்ல விழுந்துる ஏன் கால்ல சத்தியமா உன் கால்ல மட்டும் விழ மாட்டேன்னு அத கரெக்ட்டா சொல்லு இத விட்டு கோட்ட அவங்களுக்கு சொல்லு தப்ப ஒத்துக்குறவங்க என்ன ஃபைன் போட்டாலும் ஓகே மார்க்ல மட்டும் கை வச்சறாங்க ஏதோ சொல்லியா அது உங்களுக்கு ஒண்ணும் பேச தெரியாது தெரியும் ரொம்ப அமைதி அம்மா ரின்சனும் ரஃபீக்கும் தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி ஹென்னாவை ஷோக்குள்ள கொண்டு வராங்க ஓகே ரின்சன் அவ்வளோ நல்லவங்களா நீங்க பாயிண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கூட அப்படி சொல்வீங்களா அதான் போச்சே நீ பாயிண்ட்ஸ் பார்த்து என்ன கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க இதை தான் பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ரின்சன் சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது நல்லா கை தட்டுறவங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல டீ கொடுப்பாங்க
அப்ப அவங்க ரெண்டு பேரும் டீ வேணும் கொடுத்துருங்க. சோகமா கை தட்டுறவங்களுக்கு நேத்து வச்ச பொங்கல் கொடுப்பாங்க. ரோமான்ஸ் ரவுண்ட் தீபக் இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கன்ஃபியூஷன் தான் வரும். நினைக்கிறேன் எனக்கு அதெல்லாம் விட ஐ ஃபீல் ரியலி வெரி ஹாப்பி பிகாஸ் வந்து என்னுடைய ஜட்ஜ் அவங்களோட நான் வந்து இந்த மேடையில் அட்லீஸ்ட் ரெண்டு ஸ்டெப்பாவது போட்டேனே அந்த சந்தோஷம் போறேன் எனக்கு. என்ன கதை விடுறியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பூர்விகா மொபைல் ஸ்டோரி சீசன் 5. ஸ்வேதா ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். உன் கால் ரெடி ஆனோடனே ஒரு கால் அடி, அடுத்த நிமிஷம் இந்த ஸ்டேஜ்ல நீ ரெடி. தீபக் முடியலப்பா, என்னையாவது பிடிங்கப்பா. என்னால ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் சொல்லிட்டேன். சிவா நீங்க சொல்லுங்க, வாட் டிட் யூ ஃபீல்? இந்த சாங் நீங்க பாத்திருக்கீங்களா? நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். அப்ப சொல்லுங்க உங்க கமெண்ட் ஒரு வாட்டி சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு ஒரு வாட்டி சொல்லுங்க, வாட் டிட் யூ ஃபீல்? வாட்டி டைசன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்டா இருந்தான். மை டார்லிங். என்னாச்சு? உரைக்க சொல்லுங்க, எதுக்கு பயம்? உதைப்பாரு வெளில வந்தா? அவன் உதைச்சா யோசிச்சு பாருங்க மேம். நான் எதுவும் பண்ண மாட்டேன் மேம், ப்ராமிஸ். ரொம்ப பயப்படுற, நடிக்க கூடாது. அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க, ஸ்டேஜ்ல நடிக்க கூடாது, ஆடணும்ன்றாங்க. சிவா, I was about to say, இன்னைக்கு வந்து நீங்க என்ன டிராமா நிறைய இருந்தது, டான்ஸ் இல்லன்னு சொல்ல வந்தே நீங்க சொல்லிட்டீங்க. அது நீங்க நினைக்கிறத நான் சொல்லிரவேன். ஓ காட், முடியலனால இது. முடியலையா? காமெண்ட்ஸ் மட்டும் தானே கேட்டாங்க. சொல்லிட்டேன். ஓகே. மனசுல படுறத சொல்ல விட மாட்டீங்களே. இன்சப்பந்தால கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா மறக்கிறா ஷாக்கடிக்கு. ஸோ எங்கேயும் எப்போதும் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஒரு சூப்பர்பான மூவி, ஃபாக்ஸ் ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரொடக்ஷன்லேயே ஜெய் நீங்கள் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த அனுபவம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது டைட்டானிக் அவதார் அவங்களாம் பண்ண ஒரு கம்பெனி. ஆமாம், ஃபைனலி ஏமாந்து என்கிட்ட பண்ணுறாங்க. இல்லை அவங்க வந்து நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி. ஆமாம், அதுக்காக ஒரு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. சரி ஃபைனலில் பண்ணிடலாமே அப்படின்னு. நீங்கள் வந்து ஓகே சொல்கிறீங்க. இந்த படம் அனுபவம் எப்படி இருக்கு? எங்கேயும் எப்போதும் அனுபவம் நல்லா இருக்கும். கரெக்ட்டா நீங்க கேட்ட கேள்விகள் நீங்க பேச நீங்க பேசினா தான் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுவாரே. ஏற்கனவே பேசி வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவ்ளோ பில்ட் அப்லாம் கொடுத்தீங்க 3 வருஷம். அது உண்மைங்க, அவர் உண்மை மட்டும் தான் பேசுவார். நான் பஞ்சலிட்ட பேசிட்டா? ஆ ப்ளீஸ், அப்பையில இருந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல? ரொம்ப வருத்தத்து வேற இருக்கீங்க. ஆமா, சூட் பூட் இல்ல இல்ல, இந்த Dress ல பாப்பாங்களா இல்லையா? நான் இப்படி யோகா மாஸ்டர் மாதிரி ஆகி விட்டாங்க. நான் என்ன பண்றது? இல்ல, என்ன பார்த்தா மியூசிக் டைரக்டர் தேவா ஃபீல் வருது.
நீங்க சொல்லலாம், நாங்க சொல்ல முடியாது. அடிப்பாரு ஸ்கிரீன்ல பாக்கும்போது நீங்க செமையா பண்ணிருக்கீங்களோ அவர் நல்லா பண்ணிருக்காரா? யாரை கேக்குறீங்க? உங்களை தான் கேக்குறேன். என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? டான்ஸஸ்க்கு நல்லா என்ன மாதிரி சூப்பரா ஆடி பேர் வாங்கிட்டாங்க. இது தன்னடகத்தோட உச்சம் உச்சம். What about you, Malika? Last time உங்க பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்தது, பட் ரம்யா மேம் சொன்னது என்னன்னா எக்ஸ் ஃபேக்டர் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் எக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்திருக்கேன். எக்ஸ் ஃபேக்டர். Thank you. அது வாட் இஸ் தட்? அது என்ன? பறவைகள். கரெக்ட்டா? பேர்ட்ஸ் தானே. என்ன பறவை? அது பார்க்க புறா மாதிரி இருக்கு, இது புறா 65 மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஒயிட் பவுடர்ல பிராக்டிஸ் பண்ணப்போ நல்லா வந்துச்சு. இது ரொம்ப சாஃப்டா, ரொம்ப பறந்து கலர் மாத்தி விட்டுருக்காங்க. ஏதோ எதிர் டீம் சதி பண்ணியிருக்கு. இல்ல, ஐ திங்க் அந்த புறா 65 பார்த்தோன்னு உங்களுக்கு ஏண்டா அது சிக்கன் 65 இல்லைன்னா தோணுச்சா? அவருக்கு எப்போதுமே சாப்பாட்டுல தாங்க கூறி அப்படிதான் தோணும். அவங்க சாப்பிடவே மாட்டாங்க மாதிரி தெரியலையே பார்த்தா. அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஒல்லியா இருக்காங்க பாருங்க பாவம். பண்ணீங்களா? டேமேஜ் பண்ணியாச்சா? சந்தோஷமா? வெரி ஹாப்பி. ஓகே ஓகே. அவங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, அவங்களே வெயிட் பண்ண வச்சு கலெக்ஷன் வரப்பணும். நோ, ட்ரெஸ் சேஞ்சுக்கு போனும். ஆனா உங்களை பார்த்தோன்னு சிவா ஏதோ சொன்னாரு என்கிட்ட. திரு அவங்க கிட்ட சொல்லுங்க பாக்கலாம். நான் எதுவுமே சொல்லிங்க. சொன்னீங்க அவங்க ட்ரெஸ் தான் இப்படி இருக்கு, பாவம் காசெல்லாம் சாப்பாட்டுக்கே செலவாயிரும் போல அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் அதனால தான் ட்ரெஸ்ஸஸ் ஏன்னா பத்தபடி வந்து நல்லா காஸ்டியூம்லாம் சூப்பராக. ஏமா இந்த மாதிரி நீங்க முடிச்சிட்டீங்கல்ல? ஆ ஓகே ஓகே. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ நாம என்ன பண்ணப் போறோம்? கண்டிப்பா ஒரு பிரேக் விடணும் இல்லையா? ஆமா ஆமா. அது இந்த வித்தியாசமா ஒரு பிரேக் ஒன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க பிச்சை எடுத்து எடுங்க. பிரேக் கொடுங்க. எடுங்க நீங்க. எல்லா பெர்ஃபார்ம் கரெக்ட் தானே ரம்யா மேம்? இதை எடுத்து அவர் வந்து அவர் ஸ்டைல்ல ஒரு பிரேக். இது மாக் பண்ண கூடாது. திஸ் இஸ் பவர்டி. பட் மேம் இஸ் ஜட்ஜ். சிவா ஸ்டைல்ல இல்ல, சிவாவே இல்ல இல்ல. சிவாவே இன்னோவேட்டிவா புதுமையா ஒரு பிரேக் கொடுங்க. அதுக்குலாம் நான் எங்க போவேன் மேம்? அதுக்கு சிவா என்ன, ஹவ் டாலன்டட் யூ ஆர்? நோ நோ. யா சிவா, சிம்பிளா சிவா, தலையில நின்னுட்டு பிரேக் கேளுங்க. இல்ல, இந்த பவர சட்டை எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ ஹேவ் எ சஜஷன். அவர் நல்லா மிமிக்ரி எல்லாம் பண்ணுவார் இல்லையா? எனக்கு ஜெய் வந்திருக்காரு. சோ ஜெய் மாதிரி மிமிக்ரி பண்ணி அவர் ஒரு பிரேக் விட்டா எப்படி விடுவார்? அவர் எப்படி? ஒரு வாய்ஸ் இருக்கு. அதுக்கு அந்த வாய்ஸ் பேசினாலே எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோடி சீசன் 5. மன்னிக்கவும், பூர்விகாவை விட்டு விட்டேன். பூர்விகா ஜோடி சீசன் 5 பவர்டு பை மேகியில் ஒரு சின்ன பிரேக். பிரேக் என்றால் விளம்பரம் போடுவார்கள். பார்த்து விட்டு வாருங்கள். நடனத்தை தொடர்வோம். நன்றி, வணக்கம். சிவா. எஸ். ஓகே. உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். யாருக்குமே வேணாம். இல்ல, நம்ம பரத் கிட்டே கேட்கலாம். அவர் வந்து நிகழ்ச்சியோட பிகினிங்லேயே சொன்னார், அவர் வந்து பேலே, பிருவெட்ஸ், இந்த மாதிரி டர்ன்ஸ், அந்த மாதிரி ஸ்டைல் தான் கற்றுக்கிட்டாராம். இப்போ அவர் சொல்லி கொடுக்க நீங்க ஆடி ஒரு பிரேக் கொடுக்க போறீங்க. பரத், கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ்? பாப்பு வச்சிட்டாயா? ஆப்பு நீ என்னமோ டர்ன்லாம் வாங்க, அந்த யூ டர்ன் பாவனா சிரிக்கச்சே தருது. தமிட்ட சரியா இருக்கு. இல்ல இல்ல, அப்படி தான் போயிட்டு இருக்கு. இல்ல பரத், இது வந்து சிவாக்கு ஒரு அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டர் கிளாஸ் அவருக்கு இப்ப கிடைக்கும். ஆப்புன்னு படிக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. சிவா, நீங்க அதை வந்து கத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுமா? மே ஒரு ஓவருக்கு ஆறு பால், அஞ்சு பால், அவ்வளவுதான் பேலே ஓவரா? ஃபைவ் போர்ஷன்ஸ் ஆஃப் பேலே. ஓகேங்களா?
சென்னை டர்ன் டர்ன் பண்ணுங்க சென்னை சென்னை இல்லைங்க சென்னை 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 டர்ன் ஓகேங்களா ஆ ஒரு டர்ன் ஓகே பட் அத்தனை டர்ன் கஷ்டமாச்சே பண்ணுங்க பண்ணுங்க உங்களால பண்ண முடியாதா 1 2 அதனே கையே 3 நைஸ் மாஸ்டர் ஜி ஓகேயா டியூனிங் பண்ண एक्चुअली நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்க கொஞ்சம் டியூனிங் பண்ண ஆசையும் இருக்கு கொஞ்சம் அங்கங்க டியூன் பண்ணினா சூப்பரா ஆடுவீங்க அங்கங்க பாத்து பார்த்தா பிடிச்சிருக்கு கொஞ்சம் கிரீஸ் போட்ட கட்டாரு இந்த பேலே பி ஆ இருந்தா பேலல இருக்க பீல நல்லா இருந்து ஓகே இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல இப்போ நம்ம பி கிட்ட கூட வரல ஒரு ஸ்மால் பி ஆது போட்டுக்கறேன் மேம் எந்த பீக்கும் லைக் இல்ல இது சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட் Thank you. Future hero பண்ண போற அவரை போட்டு ஏங்க நீங்க இழிவு படுத்திட்டு இருக்கீங்க? பாடம் வேற அடுத்த மாசம் அடுத்து பாருங்க அடுத்து ஒரு வருஷத்துல பச்சே அப்படி ஆரம்பிக்க போறாரு பாருங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம மியூзик போடலாம் they have to dance for us. நோ அவர் பரத் ஆடுவாரே அது கண்டிப்பா அது அவர் மட்டும் ஆடினா அது உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கும். அதை இப்போ நம்ம பாத்தலாம். மைக்க மட்டும் நான் வாங்கிக்கிறேன் சார் இந்த வேளை கரெக்ட் சப்போர்ட் இல்லனா எப்படி விவேக் தனியா பாப்பா அவர் அப்படி சப்போர்ட் சப்போர்ட் நீங்க ஆடு சாரி கட்டிட்டு வரேன் கமாடு தம்பி பருவாயா விளையாட ஜோடி நீங்க சுத்துவீங்க மைக் மைக் வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இதுதான் பாலே ஹலோ பாட்டு நீ பாட்டுங்க ஒரு பிட் பண்ணிடுங்க அதே மாதிரி கம் ஆன் சிவா ஆட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கவில்லை உன்னை அதிகாலை அது பாலே இது கண்டெம்பரரி டூ ஸ்டைல்ஸ் மிங்கிலிங் இதுக்கு மேல நம்ம ஆடினா ஏன் பேண்ட் கிழிஞ்சிரும் எனக்கு இருக்கிறது ஒரே பேண்ட் தான் சோ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துங்க थैंक यू so much பிரதர் அமேசிங்கான 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்காக ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் சொல்லி முடிங்க புரிகாம பேல் ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி ஃபைனல்ஸ் 1 ஹாய் மனோஜ் அண்ட் ஜெயந்த் காஸ்டியூம்லாம் பார்த்தா ஒரு டிஃபரண்டான கெட்டப்பா இருக்கு உங்களோட கான்செப்ட் என்ன இந்த கோஸ்ட் ஃப்ரீக்கி யார பத்தி பொறுக்கினா கோஸ்ட் ஃப்ரீக்கி ஃப்ரீக்கியா ஃப்ரீக்கி அப்படினா பயமுறுத்த போறாங்களா பவனா மாதிரி இல்ல இல்ல நினைச்சே ஃபர்ஸ்ட் ஒரு காம்ப்ளிமென்ட் கொடுக்கும்போது நினைச்சே இல்ல இல்ல என்ன மாதிரி பயமுறுத்த போறீங்க லைக் பயமுறுத்தது இல்ல அப்ப கோஸ் மாதிரி ட்ரை பண்ண போறோம் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீக்கியா பாக்குறவங்க கொஞ்சம் ஃப்ரீக் ஆற மாதிரி லைக் அது என்ன கோஸ்ட் ஃப்ரீக்கியா அது என்ன பண்றது கோஸ்ட் மாதிரி கோஸ்ட் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கோம் ஓகே செகண்ட் வந்து ஒரு ஃப்ரீக்கி ஸ்டைல் யாரோ அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க உனக்கு அதையே சொல்லிட்டு இருக்க ஃப்ரீக்கி ஃப்ரீக்கி அப்படி சொன்னா புரியும் எல்லாருக்கும் உங்களுக்கு தான் புரியல என்ன சொல்லுங்க ஃப்ரீக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பயமுறுத்த போறாங்க நான் போய் சொல்லிட்டேன்ல ஃப்ரீக்கினா என்னங்க ஃப்ரீக் யூ ஆர் ஃப்ரீக் அப்படினு சொல்வாங்க அத தெரியலங்கறத இப்படி சொல்றது யூ ஆர் ஃப்ரீக் கிரீக் ஃப்ரீக்னா என்ன பிரதர் சேஞ்ச் சொல்லுங்க உங்களுக்கு வி வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் யா யூ 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 ப்ளீஸ் ஆ இந்த எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி கோஸ்ட்லி டான்ஸ் ஹிப் ஹாப் எல்லாமே கலந்த மாதிரி தான் அந்த ஃப்ரீக்குன்னு சொல்றாங்க ஓகே நைஸ் நைஸ் கான்செப்ட் ஐ லைக் வெரி மச் எஸ் ரொம்ப புரிஞ்சிருச்சுல மேம் இப்போதான் நான் வந்து மின்சார பூவே அப்படினு சொன்னேன் அதே மாதிரி வந்து நினைச்சிருக்கீங்க ஐயங்கார் வீட்டாடக்கு மட்டும் கிடையாது மேம் ஜோடி சீசன் கே ஒரு அழகு நீங்க தான் மேம் ஏ நான் உங்கள பத்தி ஏதாவது சொல்லணும்னா இப்போ நோ நான் பவனா மாதிரி கிடையாது ஹவ் டேர் யூ ஓ தேங்க் யூ வாட்ச் இட் அதுல ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அழகா இருந்தது பூக்களுக்கே அவங்க மேல கோபம் அப்படினு சொல்லிட்டு அது சொன்ன பிறகு தான் டக்குனு திரும்பி பார்த்தேன் அங்க இருக்கதுல எது பூங்கொத்து அப்படினே தெரியல சிவா உங்களை ஓகே சோ சிவா ஒரு சம்மக் சல்லோ பிரேக்
சமக் செல்வ பிரேக். ஆமா அதான் நீங்க தான் ஷாருக் கான் மாதிரி இருக்கீங்க ரொம்ப பீத்திக்கிறீங்களே. நான் எப்பங்க சொன்னேன்? ஃபர்ஸ்டே சொன்னீங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. நோ நோ நான் சொன்னது நான் ஷாருக் ஹாசன் சார் மாதிரி இருக்கேன் அப்படி சொன்னேன். என்னது? இருந்தாலும் பரவால்ல. ரம்யா மேம் காக நீங்க ஷாருக் கான் மாதிரி ஸ்டைல்ல Dress போட்டுருக்கீங்க. சமக் செல்வ பிரேக் விட்டுருக்கேன். சமக் செல்வ பிரேக். ஆமா. பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி கிராண்ட் ஃபினாலே லைவ். இல்ல முதல்ல வந்து ஷாருக் கான் பண்ணோம் இல்லையா, இப்ப ஷாருக் ஹாசன் பண்ணலாம். ஷாருக் ஹாசன் மனோஜ் ஜெயந்த்ங்கிறது யார், என்ன குளம், என்ன கோத்திரம், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி, மேகியோட அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி, அதேதான் அத பாக்குறதுக்கு முன்னாடி பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5ல பவர்ட் பை மேகி இந்த கிராண்ட் ஃபினாலேல ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. அது என்ன வயர்ல சிக்ஸ் பேக் வரையிருக்கீங்க? சும்மா மேம் வர மாட்டீங்க, தேசி வரஞ்சா பெர்ஃபார்மன்ஸ் வரணும். என்ன சிவா அதை விட்டுட்டீங்க? இது கண்டிப்பா சிவாவோட ஐடியாவா தான் இருக்கு. இல்ல அவருக்கு இருக்க ஷர்ட் அவுட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 பேக் காவங்க. ஐயோ கம் ஆன் சிவா, நோ நோ மேம் அவனுக்கு அது வரையிறது ஆசை இல்ல, அது ரின்சனோட ஆசை. ப்ளீஸ் நீ காமிங்க அண்ணே, நம்ம ஆடியன்ஸ் அண்ணே, நம்ம ஆடியன்ஸா? ஏன்னா அது அவனுக்கு வரையிறதுக்கு அது இடம் இருக்கு மேம், நமக்கு அதுக்கு இடம் இல்ல. நல்லா ஃபுல் மீல்ஸ் வேற சாப்பிட்ட மத்தியானமா. ஷாருக் கான் மாதிரி Dress போட்டுட்டா போதாது, அவர் தர்தே ரிஸ்கோல காம்சர்ல 6 பேக். 20 கோடி ரூபாய் கொடுங்க, நான் அந்த மாதிரி வரேன். ஓ காட், அப்பனா என்ன சிவா, எல்லாமே பணத்துக்கு தான் வேல்யூவா? ஆமா மேம், அத கொடுத்தா ஏதாவது வீட்ல கொடுத்துட்டு ஒரு ஒரு வருஷமா ஜிம்லயே இருந்துட்டு ஏன்னா வேற எந்த வேலைக்கும் போக முடியாது மேம். அதுல இருந்து அந்த பேக்ஸ் எல்லாம் வச்சு வந்து அது வந்து தண்ணியே குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நம்மளால ஃபுல் மீல்ஸே சாப்பிடாம இருக்க முடியாது. 8 பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி பேக்னா ஈஸி இல்ல? ஃபேமிலி பேக் தான் ஆல்ரெடி இருக்கு மாஸ்டர். ரின்சன் பேசும்போதே தெரியுது அந்த கலாட்டா இதெல்லாம். இங்க வாய்ப்பு கிடைச்சதுனால டான்சர் ஆயிட்டான், இல்லைனா அக்யூஸ்டா வந்து ஸ்டேஷன்ல உட்காந்து. தீபக் இந்த பக்கம் மேல பிரேக் விட்டுட்டு பாதி பிரேக் அந்த பக்கம் ஃபீமேல் இதுல விடுங்க. இது பூர்விகா மொபைல்ஸ் ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜட்ஜஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான காமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருந்த ஒரு ஜோடி ஸ்வேதா அண்ட் லீலாவதி, ரொம்ப ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சடனாக ஸ்வேதா ஒரு ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க லெக் ஃப்ராக்சர் ஆகி ஐயோ ஆட முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்த போதும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக என்னோட பார்ட்னரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், லீலாவதிக்காகவே நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறக்க முடியாத பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பார்த்த உடனே எவ்ரிபடி காட் இமோஷனல், எல்லாரும் மனதையும் உருக்க வைத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் இது உங்களுக்காக. கோலவிரியம்மா, ராஜகாளியம்மா, பாளைய தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, முண்டக்கண்ணியம்மா, எங்கள் சென்னியம்மா, குங்கும கோதைய, அன்னைய சோதைய, செந்தூர தெய்வானை, சிங்கார பூபதி, அன்னை விசாலாட்சி, சௌடாம்ப விருப்பாட்சி, சுந்தர நீலிய, சௌந்தர மாலிய, திங்காரி ஒய்யாரி, சங்கரி உமையம்மா, மண்மாரி பொன்மாரி, செல்லாய சிலம்பாயி, வேப்பிலை, காளியம்மன் வேப்பிலை,
I don't know what to say. It's really unfortunate that in a I don't know. It's sad. I could feel how that and the kaal ungala eppadi katti pote. I can understand the torture you're going through. I wish you all the best and speedy recovery. இது ஆக்சுவலாக நான் வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோடனே ஏஞ்ச் நின்று கை தட்டினேன். இது வந்து ஸ்வேதா நீங்கள் கால் அடிபட்டு உட்கார்ந்து ஆடினதுக்காக கிடையாது. இட்ஸ் டெஃபினெட்லி நாட் தட். நீங்கள் எழுந்து நின்று ஆடாதது எனக்கு ஃபீலே ஆகலை. Because that's how well you have done. You actually made us very proud. இவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ் உள்ள பொண்ணு பெற்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படணும். The God's gift உங்களுக்கு. She's made proud of everyone today. Definitely made us proud. என் கூட சேர்ந்து பாவ அம்மாவுக்கும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எனக்கு அதுதான் தாங்க முடியல. எங்க அப்பா உண்மையிலே ரொம்ப பாவம். அவர் அழுதுற பார்த்ததே இல்லை. She'll be fine. But please, Paala, the papa. போட்டின்னு வந்தாலே எலிமினேஷன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் இட்ஸ் அ சேட் திங் இல்லையா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ரவுண்ட்லேயும் எலிமினேட் ஆனால் இட்ஸ் வெரி வெரி சேட். அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ரின்சன் அண்ட் ரஃபிக்கு வந்தது. அவங்க போன ரவுண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால ஃபில்மி ரவுண்டில் காஞ்சனால் ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் ஜட்ஜஸ் கிட்டேருந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன் வாங்கியும் அவங்க எலிமினேட் ஆனாங்க. ஸோ அந்த மூமெண்ட் இது உங்களுக்காக. அதிர்ச்சி கொண்டு சகல வித பதைகள் புரியவே மஞ்சினம் பொங்க விளையாட வரா காஞ்சனா மரம் போல ஒரு சாய்க்க வரா காஞ்சனா முன்ன கிழிச்சறிய போரா கதற 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 முன்னன் கத முடிக்க போரா வந்துட்ட 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 வந்துட்டா சூரக்காத்த போல வரா சூரக்காத்த
தேங்க்யூ. அப்பா மிரண்டு போய் உட்காந்துருக்கேன்ப்பா, மிரண்டுட்டேன் மிரண்டுட்டேன். மிரட்டல் பர்ஃபார்மன்ஸ், மிரட்டல். இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னா எதிர்பார்த்தீங்களா? இல்லை மேம். இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க மேம்? ரெண்டு வீக்காக சொன்னாங்க இந்த மாதிரி சாங் செலெக்ஷன் நல்லா இல்லைன்னு. அது கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணோம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், எலிமினேட் ஆக மாட்டோன்னு நம்புகிறோம். பட் இன்னைக்கு இது த பாய்ஸ் ஆர் த கேர்ள்ஸ், ரெண்டு பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் வெளியே போக போகிறாங்க. ரம்யா, யூ டெல் தெம். ஜெயலக்ஷ்மி அண்ட் மௌலிகா, யூ ஆர் சேஃப். இமோஷன் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ, இன்னும் ஸ்டோரி லைனில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அவ்வளோ உள்ளே போக முடியல, கொஞ்சம் மேலோட்டமாக போன மாதிரி இருந்துச்சு. Welcome back to Purvika Mobile Jodi Season 5. Wild card round la ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப காம்படிட்டிவாக இருந்தது. ஆனால் ஒரு டோட்லி அன்எக்ஸ்பெக்டடான வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸு ரின்சன் அண்ட் ரஃபீக் தான் கொடுத்தாங்க. ஒரு தத்துவம் புரிந்த பாடல், ஒரு பேஷனட்டான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதை திருப்பியும் பார்க்கலாம். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால்
என்றும் இல்லை. Thank you. Super, 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 super. Thank you, man. Thank you. Thanks a lot. Unbelievable performance. Thanks a lot. Thanks, man. வைல்ட் கார்டு ரவுண்டில் ஆடுற எல்லா ஜோடிஸையுமே ஜட்ஜஸ் முன்னாடி பார்த்துட்டாங்க. ஆனால் மனோஜ் அண்ட் ஜெயந்த் எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு ஜட்ஜஸ் மனசில் ஒரு சின்ன கேள்வி இருந்தது. ஏன்னா மனோஜ் ஒரு பிரில்லியண்டான டான்சர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு ஈடு கொடுத்து ஜெயந்த் ஆடுவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அந்த சமயத்தில் ஜெயந்தும் ஒரு ஃபேண்டாஸ்டிக் டான்சர் அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. அந்த மாதிரி வைல்ட் கார்ட் டூவில் ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணாதது எங்களோட லாஸ். தேங்க்யூ மேம். சூப்பர்ப் சூப்பர்ப்னு கூட சொல்ல வேணாம், என்னோட சூப்பர்ப் திஸ் சூப்பர்ப் இஸ் லைக் 1000 சூப்பர்ப். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நீங்கள் கொஞ்சோண்டு மிஸ் பண்ணிட்டீங்க. Ilana, you'll be in the level of international dancers. Thank you, Master. Wow. Next, Rinsen and Rafiq. Unga payano. Idoda. Mudiyala. Rafiq, நான்காவது ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்க. சோ வாழ்த்துக்கள் ரின்சன் அண்ட் ரஃபீக். கங்க்ராட்டுலேஷன்ஸ் ரின்சன் அண்ட் ரஃபீக். அண்ட் மனோஜ் அண்ட் ஜெயந்த், இன்னைக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி வைல்ட் கார்டு ரவுண்டில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு நிஜமாகவே வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸை இவ்வளோ எபிசோட்ஸுக்கு மிஸ் பண்ணிட்டுமேனு வருத்தமாக இருந்துச்சு. பட் ஃபைனல்ஸ்க்கு ஒரு ஜோடி தான் போக முடியும், அதனால அப்படின்னு ரூல் இருக்கானா? இல்ல.
மூணாவது ஜோடியா மனு ஜெயந்த் அவங்களும் ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள் மனு ஜெயந்த். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே சோ சிவா, இந்த கிராண்ட் ஃபைனாலில ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். நோ ஸ்டாப் இட். வை எக்ஸ்கியூஸ் மீ, என்னது? இன் திஸ் ஃபைனல்ஸ் ஒன்லி மேல் கண்டெஸ்டன்ட்ஸ், நோ ஃபெமேல் கண்டெஸ்டன்ட்ஸ். இட் இஸ் பிஞ்சிங் மீ. ஐ வாண்ட் गर्ल्स டு டான்ஸ் ஹியர். ஆக்சுவலி ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு அப்படி நான் சொல்ல வந்தேன். அப்படியே இன் ஃபேக்ட் அவங்க நாலு பேருமே அப்படி ரெடியா இருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா, எதுக்கு இப்போ நாங்க வந்து ஆடணும்னா அப்ப ஃபைனலிஸ்ட் கூட பார்க்க யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏனா கேர்ள் பவர் இப்போ நாங்க நிரூபிக்க போறோம் அப்படினு சொல்லிருக்காங்க. என்ன பவர்? கேர்ள் பவர். ஓ பவர், பவர். ஓகே பவர். சோ அத இந்த மேடையில வந்து வெளிப்படுத்துறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் ஜெயலட்சுமி, ஜாக்லின், சிவசங்கரி அண்ட் லீலாவதி. கலசலா 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 கலச
டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா Ask our judges, enjoyable under that performance. Ravya ma'am, how is it to see all of these people again? It was very nice. இஷ்டத்துக்கு ஆடுனாங்க. இதுதான் மார்க் இல்லையே இதுக்கு. ஆமா மார்க் இல்லையே. என்ன கோஆர்டினேஷன் வேண்டியிருக்கு. என்ன எல்லாம் நம்ம இஷ்டம் தான் ஆடுனாங்க. பட் நைஸ். It was nice. Fun. Thank you ma'am. பாய்ஸ் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபைனல்ஸில் கொஞ்சம் ட்ரையாக இருந்திருக்கும் ஸோ அந்த ஹாட் ஃபேக்டருக்காக இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த இடையில ஆனால் ரம்யா மேம் இதை விட இன்னும் ஹாட்டாக ஒரு விஷயம் நடக்க போகுது நம்மளோட பெஸ்ட் ஃபீமேல் பெர்ஃபார்மர் நம்மளோட மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸோட ஆட போகிறாங்க Can you have some music, please? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தது அந்த கிராண்ட் ஃபினாலேல தான் கிராண்ட் ஃபினாலேல ஜட்ஜஸ் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சாங்க நீங்கள் வந்து ஜோடியாக மட்டும் ஆடக்கூடாது இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அந்த இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மென்ஸ்க்கும் மார்க்ஸ் உண்டு அப்படின்னு சொன்னபோது நம்ம ஜோடிஸ் எல்லாருமே பயந்தாங்க ஆனால் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மென்ஸஸ்லேயே மறக்க முடியாத பெர்ஃபார்மென்ஸ் கொடுத்தது விவேக் அதை பார்த்து அந்த ஸ்டைலை ரசிச்சு திருப்பியும் அந்த மாதிரி டர்ன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ஜட்ஜஸ் கிளாப்ஸும் பண்ணாங்க ஆடியன்ஸும் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க நீங்க பாத்திருப்பீங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னொரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இல்ல சோ லெட்ஸ் டேக் எ லுக் நாடுகள் வெவ்வேறு இருப்பினும் நடனம் என்பது ஒன்றே மொழிகள் வேறுபட்டாலும் இவரது கலை ஒன்றே வெறி கொண்டு வெற்றியை தேடும் இவர் தன் இலக்கினை அடைவாரா Here we have for you விவே மரணத்திலும் ஜெயிக்கும் காதல் இன்னால உன்ன மறக்க முடியல I am coming to you நெருங்கி விலகி நடந்தேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் என்று என்னை பார்க்கிறேன் எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே உன்னால் தானே நானே Thank you.
shivering and the one or a cell of your body abdiye was emoting. Thank you, Nindu. ஜோடி சீசன் ஃபைவ் ஓட டைட்டில் வின்னர்ஸ் மனோஜ் அண்ட் ஜெயந்த். ரெண்டு பேருமே ரொம்ப டேலண்டடான டான்சர்ஸ், ரொம்ப பேஷனட் டான்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வந்த சில சுற்றுக்கள்லேயே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம ஜட்ஜஸோட மனசில் ஒரு இடம் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ அவங்களோட வினிங் மோமெண்ட் உங்களுக்காக. 5 லட்சம் ரூபாய் அலேக்கா அல்ல போகிற அந்த ஜோடி யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக, ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேருந்து போக போகிறது இல்லை, ஃபோர்த் பிளேஸ்லேருந்து தான் போக போகிறோம். ஃபோர்த் பிளேஸ்லேருந்து? ஆமாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ ரம்யா மேம், கோ அஹெட். ஆக்சுவலாக வந்து தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் இந்த செட் ஆகி. ஓகே ஓகே. ஸோ தேர்ட் பிளேஸில் நின்றுட்டுருக்கிற ஒரு தேர்ட் பிளேஸை ஜெயித்த அந்த இரண்டு ஜோடிகள் யார்? தேர்ட் பிளேஸ் goes to Ajish and Anish. இன்னும் ஒரு ஜோடி தேர்ட் பிளேஸ் பிடிச்சிருக்க, இன்னும் ஒரு ஜோடி இந்த ஜோடி மேம், ரின்சன் அண்ட் ரஃபீக். ஓகே, ஸோ ஜோடி சீசன் ஃபைவ்ல மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது இரண்டு ஜோடிகள். இட்ஸ் அ டை, ரின்சன் அண்ட் ரஃபீக், அஜீஷ் அண்ட் அனீஷ் ரஹ்மான். கங்க்ராச்சுலேஷன். மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிற அனீஸ் அண்ட் அஜீஷ் ரஹ்மான்க்கு விஜய் டிவி வழங்கும் 1 லட்சம் ரூபாய் பரிசு. இதே மாதிரி அதே மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிற டைல இருக்கிற ரின்சன் அண்ட் ரஃபீக்கு உங்களுக்கும் விஜய் டிவி வழங்கும் 1 லட்சம் ரூபாய் பரிசு. வாழ்த்துக்கள் ரின்சன் அண்ட் ரஃபீக். Congratulations. You take a seat. இங்க இரண்டு ஜோடிகள் நின்னுட்டு இருக்காங்க, ஆனா இவங்கள இருந்து ஒரு ஜோடி தான் ஜோடி சீசன் ஃபைவ் ஓட டைட்டில் வினரா ஆக போறாங்க. பரத், கேன் வி ஹேவ் தி ஆனர் ஆஃப் யூ அனௌன்சிங் தி ரிசல்ட்ஸ்? 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, and the winner is Manoj. ஜோடி சீசன் 5 ஓட டைட்டில் வினர் மனோஜ் அண்ட் ஜெயந்த். 5 லட்சம் ரூபாயை தட்டிட்டு போன அந்த ஜோடி இந்த ஜோடி. கங்க்ராச்சுலேஷன் கைஸ். பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் ஃபைவ் ஓட டைட்டில் வின்னர் மனோஜ் அண்ட் ஜெயந்த். அண்ட் வாழ்த்துக்கள், எல்லாருடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு. முதல்ல ஜோடி சீசன் ஃபைவ்ல செகண்ட் பிளேஸ் வாங்கின பிரேம் கோபால் அண்ட் விவேக், பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். உங்களுக்கு விஜய் டிவி வழங்கும் 3 லட்சம் பரிசு. வாழ்த்துக்கள் பிரேம் கோபால் அண்ட் விவேக். கங்க்ராச்சுலேஷன் பிரேம் கோபால் அண்ட் விவேக்.